எல்லோருக்கும் வணக்கம் எழுத்தாளனுக்கு வயதாகுதுங்கிறது வந்து ஒரு துயரமான விஷயம் எழுத்தாளர்கள் வயதாக விரும்பாதவர்கள் சாதாரண மனிதர்களுக்கு கூட வயது வந்து பொருட்டானது அல்ல அவர்களுக்கு வயது வரும் ஒருவேளை அவர்கள் வயதை கடந்து போகத்தான் விரும்புவாங்க பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு அவர்கள் வளரமாட்டாங்க எழுத்தாளர்களுக்கு வந்து அப்படி இல்லை எழுத்தாளர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் முதுமை வந்து எழுத்தாளனுக்கு அச்சம் ஊட்டுவதல்ல இன்னும் சொல்லப்போனால் முதுமையில் தான் ஒரு எழுத்தாளன் வந்து தன்னுடைய அதிகபட்ச விளையாட்டுகளை சாத்தியங்களை அதிகபட்சமான சாதனைகளை நிகழ்த்த விரும்புகிறவன் ஒரு இருபது வயது பையனுக்கு கிரவுண்டு கிடைக்கிற மாதிரி தான் ஒரு அறுபது எழுபது வயது எழுத்தாளருக்கு வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப சாவகாசமாக நிதானமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து போகலாம் ஆனால் வயது ஒரு மனிதனுக்கு அதுலேயும் எழுத்தாளனுக்கு அவனோட தொடர்பு இல்லாத ஒரு எண் அந்த எண் வந்து தொந்தரவு தரக்கூடிய ஒரு எண் பல நேரங்களில் அது நினைவுபடுத்திக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு எண் அதனால் எனக்கு இந்த கொண்டாட்டங்கள் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய விருதுகளை விட்டு நடக்கிற எல்லாமும் யாருக்கோ தான் நடந்துக்கிட்டுருக்கு நம்புகிறேன் அந்த அறிவிக்கப்பட்ட தனத்தினத்திலேருந்து எப்போ ஏதோ தருணங்களில் தற்செயலாக நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கிறது போல தான் சில சமயங்களில் சில விழாக்களில் என்ன நான் பார்த்துக்கிறேனே தவிர பெரும்பான்மையான நேரங்களில் இது எல்லாமே யாருக்கோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சியில் இறுதியில் என்ன பேச கூப்பிடுவாங்கன்னு கற்றுட்டுருக்கேன் பூமியில் வந்து எல்லா மரங்களும் ஒரே பூமியில் தான் வேர் ஊன்றி இருக்குது தனித்தனி மரங்களாக இருந்தாலும் எல்லா மரங்களும் சேர்ந்தது தான் ஒரு பூமி தான் ஆனால் வெளியே பார்த்தா வேப்பமரம் புளிய மரம் தனித்தனியாக இருக்குது ஆனால் ஒரே பூமியில் தான் எல்லாம் வேரூன்றி இருக்கிறது போல் இலக்கியத்தில் நாங்கள் எல்லோரும் வேர் ஊன்றி இருக்கிறோம் ஆனால் தனித்தனி மரங்களாக தனித்தனியாக இருக்கிறோம் ஆனால் இங்கே எல்லோருக்குமே வந்து பூமி இல்லை வானத்தை பார்க்கறது தான் பிடிக்கும் மரம் ஒரே நேரத்தில் எல்லா திசைகளையும் பார்த்துட்ருக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட திசையும் பார்க்கல எல்லா திசைகளையும் பார்க்க விரும்புகிற சதா வானத்தை பார்க்க விரும்புகிற இன்னும் சொல்ல போனால் தண்ணியில் எதையெல்லாம் அனுமதிக்க முடியுமோ அத்தனையும் அனுமதிக்கக்கூடிய ஒரு மரங்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஒரு மரத்திற்கு அதனுடைய வயது வந்து ஒரு பெரிய பொருடல்ல அதனுடைய நிழல் தான் மரம் அந்த நிழலை வந்து தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா கடவுள்னா என்னன்னு கேட்டால் அது ஒரு குளிர் தரு நிழல் அப்படிங்கிறது குளிர்மையான நிழல் தான் கடவுள் ஒரு மரத்தோட நிழலுக்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சி தான் கடவுள் வேறு ஒன்றும் கடவுள்னு இருக்குமான்னு தெரியலை அப்படின்னு நான் வந்து ஒரு கரிசல் பிரதேசத்தை சேர்ந்தவன் அதிலும் குறிப்பாக கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன் எனக்கு தெரிந்ததெல்லாம் வெயில் வெக்கை இரவிலும் உறங்காத ஒரு சூரியன் அதிலும் குறிப்பாக நான் நல்ல ஒரு முற்றிய வெயில் உள்ள நாளில் பிறந்தவன் வந்து ஸோ உலகில் என்னுடைய முதல் பார்த்த காட்சிகள் எல்லாமே வெயிலோட உள்ள காட்சிகள் என் உடலில் குருதி அளவுக்கு ரத்தமும் அதோடு ஓடுகிறது வெயிலும் சேர்ந்து தான் ஓடுது நான் அதை ஆராதிக்கிறவன் ஒரு வகையில் வெயிலை கொண்டாடுகிறவன் ஆராதிக்கிறவன் வெயிலால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் வெயிலிலேயே வளர்கிற சில தாவரங்கள் இருக்குது அதிலேயே வளர்கிற சில விலங்குகள் இருக்கிறது போல் அதில் உருவாக்கின ஒரு மனிதன் அது எனக்கு பச்சை நிறமோ பசுமையோ இயற்கைங்கிறது வந்து பச்சை நிறமாக இருக்குங்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது எனக்கு இயற்கை அப்படிங்கக்கூடியது சதா மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு செவ்வண்ணம் தான் அடர் மஞ்சள் தான் வெளிர் மஞ்சள் தான் பச்சை இல்லை பச்சை என்பது பொல்வெளி தான் பச்சையாக இருக்கும் இயற்கை பச்சையாக இருக்காது அப்போது நான் அந்த உலகை சேர்ந்தவன் எங்கள் ஊரில் மனிதர்கள் அல்ல தெய்வங்கள் தான் அதிகம் கைவிடப்பட்டவர்கள் ஒரு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு கோயில் இருக்கும் ஒருத்தன் கூட அங்கே போகமாட்டான் ஒரு வழிபாடும் கிடையாது ஒரு பொங்கல் கிடையாது ஒரு படையல் கிடையாது பசித்த தெய்வங்கள் இருக்கு இல்லையா அந்த பசித்த தெய்வங்கள் தான் அந்த நிலத்தினுடைய மனித காவலாளிகளாக இருக்கும் அங்கே ஒன்றும் இருக்காது திருட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த நிலத்தை ஆளுகிறது வந்து பசித்த தெய்வங்கள் அந்த பசித்த தெய்வங்களுக்கு வந்து பெரிய கோவில்கள் இருக்காது பெரிய மேடைகள் இருக்காது தேர் இருக்காது எந்த அலங்கார ஜோடணைகளும் இருக்காது ஆனால் கையில் ஒரு பெரிய வாழ் இருக்கும் அது வேட்டையாடித்தான் தான் வாழணும்னு நினைக்கிற கடவுள் அது வந்து அதுக்கு உணவு கிடைக்காது இன்னும் சொல்லப்போனால் போனால் அந்த கடவுளை மறைத்து இது போல் கூரை போட்டுக்க மாட்டாங்க வெட்ட வெளியில் காற்று மழையும் வெயிலும் படுற அளவுக்கு இருக்கும் அந்த காட்டு தெய்வங்களை கடந்து போகிற மக்கள் அதை கண்டு கொஞ்சம் பயம் இருப்பார்களே தவிர பெரிய மரியாதையெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் அந்த தெய்வங்களுக்கு திடீரென்று பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காட்டு தெய்வங்களுக்கு ஒரு நாள் வந்து உணவு அளிக்கலாம்னு மக்கள் முடிவு செய்வாங்க எங்கெங்கே இருந்தோ கிளம்பி வருவாங்க அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு கெடாகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஊர் ஊருக்கு ஒரு கெடா கொண்டு வந்து வச்சு திடீர்னு அந்த காடு வந்து ஒளிர தொடங்கும் ஒளிர தொடங்கினா எங்கே பார்த்தாலும் வேடி வேடிக்கைகள் இசை கிடா வெட்டு அங்கங்கே அப்படியே கறி வேகிற வாசை அந்த பன்னிரண்டு ஆண்டுகளுடைய பசியையும் அந்த ஒரு நாள் இரண்டு நாளில் அந்த தெய்வம் தின்று தீர்க்கும் அந்த தெய்வத்தோடு சேர்ந்து மனிதர்களும் தின்று தீர்ப்பார்கள் அதாவது உணவு இல்லை வெறும் கறி கறி வெந்துக்கிட்டே இருக்கும் கறியை இலையில் அள்ளி 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 அப்படியே அந்த மனிதர்கள் சாப்பிடுகிற நேரத்தில் யாருக்கோ சன்னதம் வரும் யாரோ ஒருவருடைய உறவில் அந்த கடவுள் வந்து வெறி கொண்டு ஆடும் யாரும் சமாதானப்படுத்தியெல்லாம் அதை அடைக்கிற மாட்டாங்க ஆடட்டும் விடுவாங்க அது சாமி தானே கொஞ்ச நேரம் ஆடட்டும் தானே ஆடி சமாதானம் கொண்டு பிறகு அது வந்து எல்லார் நெற்றியிலையும் திருநூறு பூசி எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்ணும் ஆசீர்வாதம் பண்ணி பிறகு கடைசியாக அந்த சாமி போன பிறகு பழையபடி அது திரும்ப தன் தனிமைக்கு திரும்பிடும் திரும்ப புறக்கணிப்புக்கு போயிடும் திரும்பி அது வந்து பசித்த தெய்வம் தான் எனக்கு நடக்கிறது எல்லாம் அதுக்கு நடக்கிறது தான் பல ஆண்டுகளாக ஒரு பசித்த தெய்வத்தை போல தான் எங்கேயோ காட்டு காட்டுக்குள்ள எங்கேயோ ஆளு இல்லாமல் கையில் ஏதோ ஒரு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறவனை மிரட்டிகிட்டு இருந்த காட்டு தெய்வங்களுக்கு திடீர்னு மக்களுடைய கண் பட்டு அதுக்கு ஒரு விருந்து கிடைத்து அது கொண்டாடுவது போல தான் நடந்துட்டுருக்குது தெய்வங்களுக்கு வந்து மனிதர்கள் தேவைப்படுறாங்க மனிதர்களுக்கு தெய்வங்கள் வேணுமான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக தெய்வங்களுக்கு மனிதர்கள் வேணும் ஏன்னா தெய்வத்தினுடைய ஒரே வேலையை மனிதனோடு தான் மனிதனை வந்து வதம் செய்வது தான் மனிதனை தொந்தரவு செய்வது தான் மனிதனை சந்தோஷப்படுத்துவது தான் இன்னும் சொல்லப்போனால் மனிதனை சதா வந்து வம்புக்கு இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது கடவுள் தான் அதுவும் இந்த நாட்டு தெய்வங்கள் தான் கண்ணீர் வந்து கண்களில் வெளிப்படுவதே தவிர கண்களில் உருவாகிறது அது எங்கோ உருவாகுது மனிதனுடைய ஏதோ ஒரு சுனையில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சொட்டு உருகி வெளியாகி போயிடுது அப்போ கண்ணீரனுடைய பாதையை உலரா கண்ணீரனுடைய அந்த வெம்மையை இன்னும் சொல்லப்போனால் அந்த கண்ணீர் விடுகிற மனிதனுக்கு அவனுடைய அந்த கண்ணீரை துடைக்கிற கரம் வேணும் இல்லையா அதையெல்லாம் தான் ஒரு எழுத்தாளனாக நானும் என் முன்னோடிகளும் என் வரும் படைப்பாளிகளும் செஞ்சுட்டு கொண்டேங்கிறோம் நாங்கள் வேறு ஒன்றுமே செய்கிறது இல்லை அழுகிற குழந்தையை வந்து அவளுடைய தாயோ அல்லது வந்து தந்தையோ கண்ணீரை தொடைப்பாருங்க கண்ணீரை தொடக்கும் குழந்தையினுடைய கண்ணிலிருந்து அந்த கண்ணீர் மறைஞ்சிடும் ஆனால் துடைத்தவனுடைய கையினுடைய மேற்புறத்துக்கு அந்த கண்ணீர் வந்துடும் அதை அவன் கையில் உணராது கிட்டத்தட்ட அந்த ஈரத்தை தக்க வைப்பது தான் எழுத்து எப்படி நம்புகிறேன் மற்றபடி நான் படித்த நான் உருவாக்கிய எனக்கு தெரிந்த மனிதர்களை வாழ்க்கையை திரும்ப 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 எழுதிட்டே இருக்கிறேன் எனக்கு எழுத்து அப்படிங்கிறது அது மட்டும்தான் தெரியுங்கிறது தான் ஒன்று வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு நான் வேறு எந்த சாதனைகளையும் கற்றவன் இல்லை வேறு எந்த விஷயங்களிலும் என் மனதை நான் செலுத்தி அல்ல இன்னும் சொல்லப்போனால் எந்த அங்கீகாரத்துக்காகவும் நான் காத்திருக்கிறவனும் இல்லை எல்லாம் தாண்டி எனக்கு என்னுடைய எல்லா நெருக்கடிகளும் நான் விரும்பி ஏற்றுக்கொண்டது யாரும் என்னை எந்த நெருக்கடிக்கும் உள்ளாகலை எல்லா நெருக்கடிகளும் நானாகத்தான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன் எனக்கு அது குறித்து ஒரு புகாரும் கிடையாது அதனால் ஒரு சமூகம் இப்படி என்ன இல்லை ஒரு எழுத்தாளனை இப்படி தான் நடத்துமா அப்படின்னா அப்படி தான் நடத்தியது எனக்கு அல்ல என்னுடைய முன்னோர்களுக்கு அப்படி தான் நடத்தியது புதுமைப்புத்தனுக்கு அப்படி தான் நடந்தது கம்பனுக்கு அப்படி தான் நடந்தது தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடிகளுக்கெல்லாம் அப்படி தான் நடந்தது ஆனால் அதெல்லாம் நடந்துச்சுங்கிறதுக்காக இன்னொரு எழுத்தாளன் எழுதாமல் இருப்பானா அதெல்லாம் இல்லை தான் இருப்பான் வானத்தில் வந்து என்ன நடந்தாலும் பறவைகள் வந்து வானத்தை பார்த்து அச்சப்படுறது இல்லை அந்த வானத்திலிருந்து தான் பெருமழை பெய்யப் போகிறது அந்த வானத்திலிருந்து தான் புயல் அடிக்கிறது ஆனாலும் அந்த வானத்தை பார்த்து பறவைகளுக்கு பறக்கணுங்கிற தான் செய்யும் ஆனால் எல்லா பறவைகளுக்குமே அது பறவையாக இருந்தாலும் அது பறப்பதற்கான தூரம் முடிவு செய்யப்பட்டு என் ஊர்க்காகவும் ஒருபோதும் கடல் கடந்து போகாது என்னுடைய புறா வந்து என்னுடைய மூன்று வீதிகளுக்குள்ள மட்டும்தான் பறக்கிற புறா என்னுடைய குருவிகள் என்னுடைய வீதியே தாண்டாதது ஆனால் என் ஊருக்கு வரக்கூடிய கழுகு என் ஊரின் கழுகு அல்ல ஒரு எழுத்தாளனாக கூட நான் ஒரு கழுகாக இருக்க விரும்புகிறேன் மிக உயரமான தூரத்துக்கு பறக்கணும் இன்னும் சொல்ல ஒரு மொட்டு மொத்த உலகை கழுகோட கண்ணிலிருந்து பார்க்கும்போது தெரியுது இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ உங்கள் கைகளில் கழுகு அமர்ந்திருக்கான்னு தெரியல நான் என்னுடைய கைகளில் ஒரு முறை கழுக பயிற்சி பெறுகிற கழுகை கையில் ஏந்தி பார்த்தேன் கை உங்கள் கையில் ஒரு கழுகு வந்து நின்னால் கை முறிஞ்சிரும் அவ்வளவு கனமானது அது பார்த்தா ஒரு இரும்பு குண்டையுட இடையுள்ளது கழுகு எவ்வளவு பெரிய இறக்கை எவ்வளவு கூர்மையான கண்கள் எவ்வளவு வேகமான அதனுடைய பறத்தல் அதுக்கு உலகம் போதலை நீங்கள் அது வந்து உலகம் வந்து பற்ற மாட்டேங்க அப்படி பறந்து போய் மேலே ஏறி நின்றுட்டு என்ன செய்கிறதுனா அற்ப இறையே தான் பார்த்துட்ருக்கு கீழே ஓடுகிற ஒரு குட்டியுன்று எளிய குட்டி கொண்டு முயல அற்ப இறையை வேடிக்கை பார்க்குது அடிச்சிடாது கழுகுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அது தன் இறையை கண்டுபிடி உடனே வேட்டையாடிறாது விளையாட அனுமதிக்குது என் பொருள் எனக்குத்தான் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அதனுடைய ஓட்டத்தை அனுமதிக்கலாம் ஓடட்டும் அப்படின்னு அனுமதிக்குது அப்புறம் மெல்ல அது தரையிறங்க ஆரம்பிக்குது நீங்கள் கழுகு தரையிறங்குகிறதை பார்த்தா எனக்கெல்லாம் அப்படி விம்ம ஆரம்பிக்கும் அப்படி மனது வந்து பால் பாத்திரத்தில் பொங்குனா மேலே எழுந்து பொங்குவது போல அது தரையிறங்கும் போது அப்படியுமானது விம்மும் அந்த பறந்து வந்து தரையில் காலையே பாவாது அப்படியே அடிச்சு அப்படி போகும் எழுத்தினுடைய நுட்பங்களை இலக்கியம் அல்ல இது இதுபோல் ஒரு பறவையும் இலையும் எல்லா உயிரினங்களும் தான் கற்றுத்தருது எழுத்தாளன் தன் முன்னோடிகளிடமிருந்து எழுத்துக்களிடமிருந்து சொற்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நல்ல உலகிடமிருந்தே கற்றுக்கொள்கிறோம் அந்த பறந்து திரும்பி அந்த கழுகு தன் இறையோடு போன பிறகு பசி ஆறிடும் ஆனால் திருப்பி பசிக்கும் திரும்பி வேட்டையாடிட்டே இருக்கும் மனிதர்களை இடையிறாது எப்போதும் செயல்படுத்த வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது பசிதான் எல்லாருக்கும் பசிக்கு உணவு கிடைத்திருமாங்கிறது உறுதி இல்லை இன்னும் சொல்லப்போனால் பசித்த வேளையில் மட்டும்தான் மனிதன் அதிக அவமானங்களை சந்திக்கிறான் பசித்த பொழுதுகளில்தான் அவன் புறக்கணிப்பை அதிகமாக உணர்கிறான் பசித்த தருணங்களில் தான் அன்பிற்காக காத்துட்ருக்கிறான் யார் யார் வீடுகளிலேயோ எனக்கும் குணங்கிக்கும் உணவு கொடுத்துருக்குறாங்க எங்களை தங்க வச்சுருக்கிறாங்க எங்களை பராமரித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இலக்கியத்தோடு ஒரு தொடர்பும் கிடையாது ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் பசித்த மனிதன் யாருன்னு தெரியும் பசித்த மனிதனுக்கு உணவிடுவது என்றால் என்னன்னு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே அந்த மனிதனுக்கு உணவிட்ட பிறகு அவன் அடைகிற சந்தோஷத்துக்கு நிகர் இல்லை அப்படின்னு தெரியும் இந்த விருதெல்லாம் எல்லாருடைய எல்லா விருதுகளுக்குமே அவர்களுக்கும் பங்கு இருக்கு எப்போ ஒரு கதை படித்தேன் அந்த கதையில் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தைங்களே இல்லாமல் இருந்து ரொம்ப வருட கர்ப்பமாக இருந்து குழந்த பிறந்துடுது பிறந்தால் அந்த குழந்தை இது போல் ஒரு பாறை அதுக்கு தலை கிடையாது கை கால் கிடையாது ஆனால் ஒரு பாறையை அவள் பெற்றெடுத்துடுறாள் அந்த பாறையை பெற்றெடுத்தவளுக்கு என்ன செய்யன்னு தெரியல ஆனால் பாறைனாலும் அவளுடைய குழந்தை தானே கர்ப்பத்திலேருந்து தானே உருவானது ஸோ அந்த பாறை என்ன செய்வான்னா தினம் குளிக்க வைப்பா பாறையை கொஞ்சுவா பாறைக்கு பூ சூட்டுவா அந்த பாறை அப்படி உட்கார வச்சா உட்கார வச்ச இடத்துல இருக்கும் மற்ற குழந்தைகள் வளருகிற தருணத்தில் இந்த பாறை வளரவே வளராது அப்படி இருக்கும் ஆனால் அவளுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை எல்லா தாயையும் போலவும் வேலைக்கு போகும்போது அந்த பாறையின் முன்னால் அதுக்கான உணவை வச்சுட்டு போவா தான் தனியாக இருக்காது ஆறு சொல்லிட்டு போவாள் எல்லாமே செய்வாள் ஒன்றுமே செய்யாது பாறை அப்படி இருக்கும் ஒவ்வொரு இரவும் திரும்பி வந்தோடனே அந்த பாறையை அணைத்து கொண்டு தான் உறங்குவா எல்லோரும் அந்த மாட்டை சொல்கிறாங்க அந்த பாறையால் உனக்கு என்ன பிரயோஜனம் எதுக்கு ஒரு பாறையை பெற்று என்ன செய்யப்பார தூக்கி போட்டுறது இருக்கட்டும் அது என் பிள்ளை தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாவுக்கு ஒரு முதுமையை அடைகிறாள் அப்போவும் அந்த பாறை அப்படி இருக்குது ஒரு சலனம் இல்லை ஒரு உதவி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அவளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க அண்டை எல்லாரில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து பெரியவர்களாகி ஏதோ வேலைகளில் போய் ஏதோ ஆயிடுறாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு குறையும் இல்லை கடைசியாக அந்த அம்மாவனுடைய ஒரு முதிய தருணத்தில் முதுமையினுடைய உச்சத்தில் அந்த பாறைகிட்ட அந்த அம்மா கேட்குறா வந்து என்னோடய வாழ்க்கை முடிய போயிடுது உன்னை தனியே அந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறேன் என் நான் நேசித்த அளவுக்கு ஒரு பாறையை யாராவது நேசிப்பார்களான்னு தெரியாது ஆனால் எனக்கு இப்போ என்ன இருக்குன்னு நீ பாறை தானேன்னு யாராவது தூக்கி போட்டாங்கன்னா அது என்னுடைய தானேன்னு எனக்கு வருந்த தானே செய்யும் என்ன பண்ணுறது அப்படின்னு அமைதியாக இருக்குது ஒன்றுமே இல்லை அந்த அம்மா கடைசி தன்னுடைய மூச்சை விடுகிற தருணத்தில் அந்த பாறையை இருக்க அணைத்து கொண்டு சொல்கிறா இவ்வளவு நாள் தான் சொல்லலையே இப்போ கூடயா ஒரு வார்த்தை எதாவது சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறா அந்த பாறை வாய் திறந்து சொல்லுது மௌனமாக இருப்பது தான் அன்பு அப்படின்னு இது யாரோ கிராமத்தில் யாரோ மக்கள் மக்களுக்கு சொன்ன கதை ஆனால் ஏன் ஒரு பாறையை வந்து சொல்கிறாங்க ஏன் ஒரு பாறையை முன்வைத்து மௌரம்தான் உலகினுடைய மிகப்பெரிய ஏன் சொல்கிறான் அப்போ அவர்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்கள் மொழி வழியாக அல்ல சொற்களை கொண்டு அல்ல பேச்சை கொண்டு அல்ல இருப்பின் வழியாகவே ஒன்றை கற்றுத்தந்துட முடியும் எந்த பாறையும் மனிதனை பார்த்து இதுவரை ஒரு வார்த்தை பேசியதே இல்லை ஆனால் இந்த கதையை படித்த மரணமிடத்தில் ஒரு பாறையை பார்க்கும் போதும் பாறையாக கண்ணுக்கே தெரியல எல்லா பாறைகளும் அன்பினுடைய திரண்ட வடிவங்களாக யாரோ பெற்றெடுத்த ஒரு வாய் பேச முடியாத பிள்ளையாக இன்னும் சொல்லப்போனால் என்ன நடந்தாலும் தன் சலனத்தில் அப்படி இருக்கிற ஒன்றாக இருக்குது அப்படின்னா நாம் எல்லோருக்குள்ளும் இதே பாறை இருக்கிறது நாம் எல்லோருக்குள்ளும் இதே போல் உறைந்த ஒரு மௌனம் இருக்குது எல்லோரும் மொழி வழியாக எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது ஆனால் அப்படி ஒரு பாறையை கூட ஒரு கதையை சொல்லி புரிந்து கொள்ள வைக்க முடிகிறவன் ஒரு மனிதனாக இருக்கிறான் ஒரு கதை சொல்லியாக இருக்கிறான் ஒரு நிலத்திற்கு இப்படியெல்லாம் தன்மை இருக்கிறதுன்னா அதுதான் நண்பர்களே எங்கள் பணி அந்த பணியை நான் எப்போதும் செய்வேன் ரகுலன் வந்து ஒரு கவிதையில் சொல்கிறாரு ஏ வாசகா தான் எத்தனை எழுத்தாளர்கள் அப்படின்னு அப்படின்னா வாசகன் தான் முக்கியமானவன் வாசகனுக்கு தான் எல்லா எழுத்தாளர்களும் நாளைக்கு ஒருத்தர் எழுத போனால் கூட அவருக்கும் வாசகனுக்கு தான் வாசகனை பற்றி போரஸ் சொல்கிறாரு வந்து உலகத்திலே கடவுளுக்கு அடுத்தபடியான கற்பனையான கதாபாத்திரம் வந்து வாசகன் தான் அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவன் இருக்கிறான்னு எல்லாருன்னு நம்புகிறாங்க எப்படி இருக்கிறான்னு தெரியாது ஆனால் அவன் இருக்கிறதுனால தான் புத்தகங்கள் படிக்கப்படுது அப்போ ஒரு கடவுளை போலவே மிக உலகத்தினுடைய பெரிய கற்பனையான மனிதன் தான் வாசகன் அப்படின்னு ஒரு புத்தகம் அச்சிடப்படுது அல்லது ஒரு புத்தகம் கையில் கிடைக்கிது அதை ஒருத்தர் படிக்கிறார் அதே புத்தகத்தை இன்னொருவரும் படிக்கிறார் ஒரு புத்தகத்தை படித்ததுனால ரெண்டு பேர் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அந்த உறவுக்கு என்ன பெயர் இப்போ ஒருத்தர் என் கூட பிறந்தார்னா ஒரு அண்ணங்களாம் அல்லது என் தம்பி தங்கைங்கிறாங்க ஒரு புத்தகம் இரண்டு மனிதர்களை ஒன்று சேர்க்கிறது அந்த மனிதர்களே அந்த புத்தகத்தின் வழியாகவே அவர்கள் நேசிக்க தொடங்குகிறாங்க அவங்கள அவங்களுக்குள்ள ஒரு அத்தியோந்தியமான ஒரு நெருக்கம் உருவாகுது ரொம்ப தோழர்களாகிறாங்க ப சாதா அவரை பற்றியே பேசிட்டே இருக்காங்கன்னா அந்த உறவுகள்லாம் பேர் இல்லை அது அது சொல் போதுமானதில்லை அந்த சொல் ரொம்ப சின்ன சொல் ஆனால் அது ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது என்ன அப்படின்னா எனக்கும் புதுமை பிரித்தனை பிடிக்குது இவருக்கும் புதுமை பிரித்தனை பிடிக்குது உங்களுக்கும் புதுமை பிரித்தனை பிடிக்குது நாம் எல்லாம் புதுமை பேசிகிட்டே இருக்கோம் நமக்குள்ளே என்ன உறவு நாம் யார் எழுத்து புத்தகங்கள் மனிதர்களை அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு புதிய உறவை உருவாக்குது அந்த உறவு ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் தெரியாது எனக்கு மௌனியை பிடிக்கும் உங்களுக்கு மௌனியை பிடிக்கும்னால் நீங்கள் ரெண்டு பேரும் மறுநாள் ரொம்ப நண்பர்கள் நண்பர்களாகிடுவீங்க நம்ம ரெண்டு பேரையும் ஒரு மௌனியால் ஒன்று சேர்த்து வச்சிட முடியும் இதுபோல் எந்த ஒரு எழுத்தாளனாலையும் எந்த இரண்டு மனிதர்களையும் ஒரு சேர்த்தவர்களாக மாற்றிட முடியும் நான் பெரும்பாலும் என்னுடைய எழுத்துக்கள் என்னுடைய படைப்புகள் என்னுடைய புத்தகம் சார்ந்து பேசவே பேச மறுப்போம் நான் அதிகம் வேலையில் நம்புவேன் அதுக்கு வ வரக்கூடிய எல்லா விமர்சனங்களையும் கடந்து தான் போவேன் அந்த விமர்சனங்களை நான் வந்து பெரும்பாலும் அதை எடுத்துக்கிட மாட்டேன் எடுத்துக்கிட மாட்டேன்னா அதை மறுப்பேங்கிற அர்த்தம் இல்லை அதை உள்வாங்கி கொண்டு கடந்து போயிடுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாராட்டும் என்னுடைய புத்தகத்திலேருந்து ஒரு சொல்லை நீக்கிறாரு அதுபோல் எவ்வளோ பெரிய விமர்சனமும் அதிலேருந்து ஒரு வாக்கியத்தை கூட காணாம பார்க்கிறாரு கூடுதலும் கிடையாது குறைவும் கிடையாது புத்தகம் எழுதப்பட்ட பிறகு முழுமையாக அது அப்படியே தான் இருக்க போகுது அது எனக்கு நடக்கலை என்னுடைய புத்தகத்துக்கு நடக்குது என் புத்தகத்தை நான் டிஃபெண்ட் பண்ணக்கூடாது என் புத்தகம்தான் டிஃபெண்ட் பண்ணணும் ஆக நான் வந்து எப்பவும் என்னுடைய புத்தகத்தை என்னுடைய காக போரிடுவோம் அல்ல புத்தகமே போரிடும் புத்தகமே வீழும் புத்தகமே சந்தித்துக்கொள்ளவும் நினைப்பேன் அதனால் நான் என் இல்லை ஆனால் என்னுடைய நான் மதிக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய என்னுடைய முன்னோடிகளுக்காக நான் எப்போவுமே சமர் செய்ய விரும்புகிறவன் அவர்களின் பக்கம் நிற்பேன் தெரியும் நான் பெரும்பான்மையான நேரங்களில் என்னுடைய கோபம் கொள்ள மாட்டேன் உணர்த்தி வசப்பட மாட்டேன் அப்போது அந்த மாதிரியான தருணங்கள் எல்லாமே என்னுடைய முன்னோடிகளுக்கு அவமதிப்பு நடந்தால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டால் அவர்கள் வந்து புறம் அந்த தருணங்களில் தான் நான் வந்து அவர்களின் சார்பாக இருப்பேன் ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு பணி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அது என்னுடைய மரபை என்னுடைய முன்னோடிகளை தொடர செய்வதும் பாதுகாப்பதும் அவர்கள் பெருமைகளை உலகுக்கு சொல்வதும் தான் என் பணி அது எனக்கு என்னை என்னை பாதுகாத்துக்கொள்ளணுங்கிறது இல்லை அப்படி பார்த்தா தமிழ் இலக்கியத்தினுடைய என்னுடைய முன்னோடிகள் வழியாகவன் தான் நான் எல்லா தருணங்களையும் அவர்களை பேசுகிறேன் அப்படின்னா அப்படி தான் பேசுவேன் எனக்கு எங்கள் தாத்தா எவ்வளோ முக்கியமோ அப்படி அவ்வளோ முக்கியம் தான் சாமியும் கீராவும் அவர்கள் முக்கியம்தான் அப்போ எழுத்தாளர்களாக வாசகர்களாக ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு சிறந்த வாசகனாக இருந்தாலே ஒளியே அவன் எழுத்தாளனாக இருக்க முடியாது எனக்கு வந்து நான் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளனா வாசகனான்னு கேட்டால் வாசகன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட புத்தகங்களை வாசித்திருக்கிற புத்தகங்களை தொடரக்கூடியவன் ஆனால் அந்த வாசகர்கள் அப்படிங்குடியவங்களுக்கு ஒரு ஒரு வாசகனாக நான் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன் வாசகர்களுடைய மௌனத்தை வந்து எனக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என் காலத்தில் வாசகர்களாக இருக்குதுங்கிறது மௌனமானதல்ல இரண்டு வாசகர்கள் எங்கே சந்தித்தாலும் மணிக்கணக்கில் பேசிட்டே இருப்போம் நாள் கணக்கில் பேசுவோம் சந்திப்பு பேசுவதற்காக அறைகளை எடுத்து தங்குவோம் மலை மேலே ஏறி போவோம் ஒரு இங்கேருந்து போகிற பேசஞ்சர் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து அந்த ட்ரெயின் எந்த கடைசி இடத்துக்கு போகுதோ அது வரைக்கும் பேசுகிறதுக்காக பயணம் பண்ணுவோம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இங்கேருந்து திருவனந்தபுரம் தான் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் சரியாக போகும்னா திருவனந்தபுரம் வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து ரெண்டு பேர் பேசிகிட்டே போவோம் ஆனால் வாசர்களிடம் ஒரு பெரிய மௌனம் இன்னைக்கு வருது குறிப்பாக வாசர்கள் நல்ல வாசர்கள் தீவிர வாசகர்கள் வாசிப்பை நேசிக்கிறவங்க எல்லாருமே மெல்ல எல்லாத்தையுமே தனக்குள்ளே மூடி வச்சுக்கிட ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் தன்னுடைய அடையாளங்களை மறைச்சிக்கிறாங்க தன்னை யாருன்னு காட்டிக்கிட்டு மாட்டேங்கிறாங்க எல்லாம் தாண்டி எந்த புத்தகங்களை பற்றியோ தீவிரமான விஷயங்களை பற்றியோ கவிதைகளை பற்றியோ பொது வெளியில் எதுவுமே நடக்க மாறுக்குது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஏற்பாடு செய்யப்பட்ட ஏதோ ஒரு அரங்க நிகழ்வுகளாகவோ கருத்தரங்குகளாகவோ கூட்டங்களாகவோ இருக்கு மனம் விட்டு ரெண்டு பேர் ஒரு இடத்துல தேநீர் கடையில் ஒரு தெருமனையில் அல்லது நிறையமாக இருக்கும் நான் வந்து ஒரு முறை ஒரு நண்பருடைய தந்தை இறந்துட்டார்னு அவருடைய இறப்பு வீட்டுக்கு போயிருந்தோம் அவருடைய உடல் கடைக்கு நாங்கள் அஞ்சு பேர் சுற்றி பக்கத்தில் உட்காந்துட்டு தீவிரமாக எப்படி நகுலன் முக்கியமான ரைட்டராக இல்லையான்னு இருக்கோம் அந்த வீட்டில் ஒருத்தர் எங்களை அதுக்கடையில் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து நகலனை விடவும் முக்கியமான ஒரு மௌனி எப்படி மௌனியை விட நகுலன் முக்கியம் சொல்லுங்க அந்த வாக்குவாதம் ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நடக்கிறதில் கூட யாரும் அட்ஜெ பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கெல்லாம் ஒரு மூலையில் ஒரு பெரிய கவலை இருக்குது என்ன அப்படின்னா வாசகர்கள் மெல்ல தன்னோட ஒரு குகையை நோக்கி திரும்பி போகிறாங்க ஒரு இரட் உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப உலகம் பெருசாகிட்டே இருக்குது உலகம் எல்லாமே கவர்ச்சிகரமாக இருக்குது உலகம் எல்லாமே பரபரப்பானதாகிட்ருக்கு இன்னும் சொல்லப்போனால் போதுமானதுக்கு அதிகமான வெளிச்சம் உள்ள உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இவ்வளோ வெளிச்சம் வேண்டியதில்லை இவ்வளவு புகழ் வேண்டியதில்லை இவ்வளவு பணம் வேண்டியதில்லை இவ்வளவு பொருட்கள் வேண்டியதில்லை ஆனால் நம்ம அதெல்லாத்தையும் பெறுவதற்காக எதையோ இழக்கிறோம் அப்படின்னு தோணுது மற்றபடி எப்போவும் போல் ஒரு நல்ல வாசகனுக்கான அடையாளங்கிறது நல்ல வாசகன் ஒரு அந்த புத்தகத்துக்குள்ளே கூடி கண்டடைஞ்சிட்டே இருக்கலாம் புதுசு புதுசாக புதுசு புதுசாக புதுசு புதுசாக அந்த புத்தகத்தின் வழியாக அவன் எதையோ கண்டடைகிறான் ஒரு கடலோட மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா அந்த மேற்பரப்பில் கடலுடைய எந்த அதிசயமும் கண்ணில் படவேப்படாது வெறும் அலைகள் அதுவும் நுரை அதில் இருக்கக்கூடிய சீற்றம் இதை தாண்டி கடலினுடைய எந்த பேரதிசியமும் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியாது இன்னும் சொல்லப்போனால் அந்த கடல் உப்பானதுன்னு நீங்கள் வாழ்நாள் முழுக்க கண்ணால் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிடவே முடியாது ஒரு சொட்டை நீங்கள் ருசிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போனோம் முடியும் அப்படின்னா உங்களோட மூச்சை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும்னா அடல் அடையாளத்துக்கு நீங்கள் போக தொடங்கினீங்கன்னா கடல் கடியில் ஒரு பெரும் மலை தொடர் இருப்பதை பார்க்குறீங்க கடலினுடைய அடையாளத்தில் மூழ்கி போன கப்பல்களினுடைய அத்தனை பொற்காசுகளையும் நீங்கள் பார்ப்பீங்க யாரோ ஒருவர் வந்து ஏதோ ஒரு பயணத்தில் கைவிட்டு போன உடைவாளை நீங்கள் பார்ப்பீங்க வரலாற்றினுடைய எல்லா தடயங்களும் கடலுக்கடியில் இருக்கிறத பார்ப்பீங்க சத்தம் இல்லாத ஒரு பெரும் சுறா மீன் நீந்தி போகிறத பார்ப்பீங்க அவ்வளவும் கடலுக்கு அடியில் 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 இருக்குது எல்லா புத்தகங்களும் அது போல தான் நீங்கள் அந்த கொஞ்சம் புத்தகத்தினுடைய அந்த மேற்பரப்பை தாண்டி கொஞ்சம் உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பெரிய முத்துக்கள் பெரிய சுரங்கம் எல்லாமே கண்ணில் தென்படும் ஆனால் கண் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது என்னை கூட காலையில் ஒரு நண்பர் கேட்டார் இந்த எல்லா புத்தகங்களையும் படித்து தான் எழுதுனீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் படித்து தான் எழுதலை படித்ததில் பத்து சதவீதம் தான் எழுதியிருக்கேன் படித்ததை எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் படித்த எனக்கு நான் பார்த்த திரைப்படங்களில் படித்த விஷயங்களில் பத்து சதவீதம் கூட நான் எழுதியிருக்க மாட்டேன் எந்த ஒன்றை போதும் நான் முதல்ல கேட்டுக்கிடுவேன் அதை நான் ஏன் எழுதணும் என்னை விட மிகச்சிறப்பாக எழுதுபவர்கள் நிறையா இருக்காங்க எனக்கு தெரியும் அவர்கள் எழுதாத போது தான் நான் எழுதணும்னு நினைப்பேன் அப்போ கூட அதை நான் ஏன் எழுதணும்னு நினைப்பேன் என்னை எழுதுவதற்கு அது தூண்டணும் இதெல்லாம் தாண்டி அப்படி எழுதுவதற்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கான்னு முதல்ல பார்ப்பேன் அப்புறம் எழுதணும்னு முடிவு பண்ண பின்னாடி அதை எழுதுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதான்னு முதல்ல என்ன தேர்வு பண்ணிக்கிடுவேன் தகுதி என்ன உருவாக்கிக்கிடுவேன் முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுப்பேன் எந்த ஒன்றையும் அப்படி தான் எழுதுவேன் ஓ எவ்வளவோ இடங்களுக்கு பயணம் செஞ்சுருக்கேன் எதையும் எழுதவே மாட்டேன் ஏன்னா உலகத்திலேயே மிக 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 நம்பத்தகுந்த நம்பக்கூடாத ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குன்னா கண்ணு தான் கண்களை நீங்கள் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா வேறு உடல் உறுப்புகளில் கண்ணை போல் ஏமாத்துகிற ஒரு பொருள் எதுவுமே கிடையாது நாக்கில் பட்டாலும் உடனே உண்மை சொல்லிவிடும் காதில் எது பட்டாலும் அது உடனே சொல்லிவிடும் மூக்கில் பட்டால் உடனே அது நல்லது கெட்டது சொல்லிவிடும் ஆனால் கண் மட்டும் மனிதனை ஏமாற்றுகிற மிகப்பெரிய பொருள் கண்ணை தப்பாக வேற பழக்கி வச்சுருக்கோம் என்னென்னா எல்லா பெரிய விஷயங்களும் அழகானதுன்னு பழக்கி வச்சுருக்கோம் எல்லா பிரம்மாண்டமான விஷயங்களும் அழகானதுன்னு பழக்கி வச்சுருக்கோம் கண்ணுக்கு நாம் செய்த பெரிய கெடுதல் அதுதான் பிரம்மாண்டங்கள் ஒருபோதும் அழகானதல்ல அந்த பிரம்மாண்டத்தின் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பொருளுக்கு நிகரே கிடையாது அப்புறம் பிரம் எல்லா பெரிய விஷயங்களும் அழகு எல்லா பெரிய வெற்றியும் அழகு எல்லா பெரிய சாதனையும் அழகு அதெல்லாம் ஒரு அழகும் கிடையாது தோற்று போய் திரும்புகிறவனுக்கு இருக்கிற அழகு வெற்றியாளனுக்கு கிடைக்கவே கிடைக்காது இன்னும் சொல்லப்போனால் எளிய மனிதர்களோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகு எளிய மனிதர்களோட பேச்சில் இருக்க அழகு இல்லாதவர்கள் தரக்கூடிய உணவுக்கு இருக்கக்கூடிய ருசி இதுக்கெல்லாம் நிகரே இல்லை ஆனால் நம்ம சிறந்த உணவுனால் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சிறந்த அறைனா ஒரு பெரிய அறை பிரம்மாண்டமான எண்பது மா அதெல்லாம் அர்த்தமே இல்லாமல் நாம் உருவாக்கின விஷயங்கள் திரும்ப திரும்ப இந்த உங்களோட கண்களைக்கு அதை எடுத்துட்டு அந்த கண்களை கொஞ்சம் மாற்றி நிறைய நேரங்களில் நீங்கள் கண்ணில் இந்த பச்சலை விடுற பழக்கம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த பச்சளை விட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் கண் திறந்துச்சுன்னா பளிர்னு இருக்கும் உலகம் மருத்துவமனைக்கு போய் எப்போ அது கண்ணை மூடிருந்தாங்கன்னா திரும்பி வந்து அந்த கட்டை ஊற்ற பின்னாடி உலகம் படிச்சுன்னு தெரியும் அப்படி உங்கள் கண்களை மாற்ற முடியும் அது மாற்றுறதுக்கு பேர் தான் வாசிப்பு நீங்கள் ஆழ்ந்து வாசித்தீங்கன்னா அப்படியே கண் வந்து பெருசாகி ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரகாசமாக புதுசாக பார்க்கலாம் வாசிப்பின் வழியாக தான் நான் என் வாழ்க்கையில் கிடைத்த எல்லாத்தையுமே தேடி அடைஞ்சிருக்கேன் எனக்கு ஏதாவது என்னிடம் சிறப்புகள் இருக்குன்னு நான் நம்பினன்னா இல்லை உலகம் நம்புதுன்னா அது எனக்கானதல்ல எனக்கு என் வாசிப்பின் வழியாக கிடைத்த ஒன்று தான் இந்த வாசகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னிடமிருந்து அப்படி ஒன்று கிடைக்கிது அப்படின்னா அது யாரிடமிருந்தோ கிடைத்த ஒன்று தான் பெண்களுக்கு தெரியும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலங்கிறது அந்த தங்கம் அவர்கள் உண்டாக்கிய தங்கம் அல்ல அது யாருடைய தங்கம் தா பாட்டியுடைய தங்கமாக இருக்கும் ஏதோ ஒரு மூதாதையர்கள் வீட்டு தங்கமாக இருக்கும் அதை உருக்கி அவர்களுக்கு விரும்பின அணிகலன்களாக மாற்றிக்கிறாங்க அதை பிள்ளைக்கு கொடுக்கும்போது பிள்ளையும் அதே செய்து தான் கொடுப்பாங்க ஆனால் அதை உருக்கி அந்த பொண்ணு அதுக்கு வேண்டிய ஒரு அணிகளை நான் மாற்றிக்கிட்டோம் ஆனால் அதே தங்கம் தான் அந்த தங்கம் வந்து நீங்கள் நான் செய்த பொருள் அல்ல அது பூமியில் விளைந்த ஒன்று காலம் கொடுத்த கொடை தான் அந்த தங்கம் நான் பேசுகிற நீங்கள் பேசுகிற எல்லோரும் பேசுகிற தமிழ் மொழிங்கிறது அந்த தங்கம் தான் அதை உருக்கி நான் எனக்கு வேண்டியதை செஞ்சுக்கிறேன் நீங்கள் வேண்டியதை செஞ்சுக்கிறீங்க என் முன்னாடிகள் உருக்கியதை செய்கிறாங்க ஆனால் அந்த தங்கம் நான் அல்ல அது விளைந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக விளைந்த ஒரு தங்கம் அது எவ்வளவு மிருதுவாக இந்த நகை வேலை செய்பவர்களுக்கு தெரியும் இவ்வளோதான் கம்மல் ஆனால் அதில் ஒரு மயில் வரைந்து அதில் ஒரு பூ வேலைப்பாடு செய்து அதில் ஒரு அழகு செய்ய தெரியுது அவர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் கலை என்ற ஒன்று தீண்டாத ஒரு பொருள் கூட இல்லை நான் எப்போதுமே வியந்து பார்க்கக்கூடிய கலை கூடம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வீட்டினுடைய சமையல் தான் உலகினுடைய ஒப்பற்ற கலைக்கூடம் வந்து நம்ம வீட்டினுடைய சமையல் அறிதான் ஏன் நமக்கு அதெல்லாம் வெறும் பொருளாக இருக்குது அப்படின்னா பயன்பாட்டிலால் மட்டும்தான் ஆனால் யோசித்து பாருங்கள் நீங்கள் சாப்பிடுகிற ஒரு பீங்கான் கோவிலையில் ஒரு அழகான மலர் வரையப்பட்டிருக்கு ஒரு நீல நிற டீ கப்புக்கு ஒரு அழகான கைப்பிடி இருக்குது எல்லா கலைப்பொருள் தான் ஒரு மனிதன் வெறும் பயன்பாட்டுக்கு செய்கிறவனாக இருந்தால் எதுக்கு இத்தனை கலை வேலைப்பாடுகள் இவ்வளவு பிடி நீங்கள் ஒரு காஃபி கப்பை கையில் ஏந்துகிற நிறத்தில் அதனுடைய அந்த வழவழப்பை மென்மையை இன்னும் அதனுடைய நிறத்தை அதுக்கு அந்த காஃபி கோழையினுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய அழகிய வேலைப்பாடுகளை ரசிக்க தொடங்கிடும் தினசரி வாழ்க்கையை தினசரி வாழ்க்கையினுடைய நறுமணத்தை உடைகளை நீங்கள் தேய்ச்சி கொண்டு வந்த பின்னாடி நீங்கள் அணுவதற்கு முன்னாடி கையில் எடுக்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஒரு கடலுக்குள்ளே நீந்துறது போல தான் உடைக்குள்ளே நீந்தி உள்ளே போகிறீங்க வேர் என்டர் இன்டு த பாடி நீங்கள் அந்த உடைக்குள்ளே உள்ளே நுழையிறீங்க அப்போ சின்ன 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 ரசனை சின்ன சின்ன வாழ்க்கையினுடைய அற்புதங்கள் தண்ணீர் வந்து ஒரு சொட்டு சொட்டிகிட்டே இருக்குது அன்றைக்கி நான் பார்த்துட்டே இருக்கேன் அந்த ஒரு சொட்டு வந்து விழவே மாட்டேங்குது ஆனால் ஊஞ்சலாடிட்டே இருக்குது நீண்ட நேரம் அந்த ஒரு சொட்டு ஊஞ்சலாடிட்டே இருக்குது திரும்பி அவர் பார்க்கும்போது விழுந்துருச்சு ஆனால் யாரும் ஒருபோதும் ஒரு கீழே விழுகிற அறியாத ஒரு சொட்டுக்காக வருந்துகிறவர்களெலாம் கிடையாது ஏன்னா அது ஒரு சொட்டுங்கிறது வந்து யாரோ தான் யாரோ ஒரு மனிதன் ஓரத்தில் அடிபட்டு விழுந்து கிடப்பதை போல தான் ஒரு சொட்டு வந்து அந்த நீர்த்துள்ளி கீழே விழுது அப்போது உலகம் வந்து அவ்வளவு பரவசத்தோடு அவ்வளவு எல்லா வகையான உவகையோடு சந்தோஷத்தோடு இருக்குது ஆனால் மனிதர்கள் தன்னோட வெறும் பழக்கத்தால் பயன்பாட்டால் தவறாக கற்பிதங்கள் உருவாக்குனதால் அளவு எல்லாத்தையும் இருக்காங்க கொஞ்சம் அதை அந்த மூளையை அந்த மனதை அந்த பார்வையை மாற்ற முடியுமா யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு அற்புதமான தருணம் ஒருபோதும் இந்த மாதிரியான ஒரு உடல் இந்த மாதிரியான ஒரு மனது இந்த மாதிரியான ஒரு நிலம் இந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கவே மாட்டாங்க ரெண்டாவது வாய்ப்பு எந்த மனிதனுக்கும் கிடைக்காது ஆனால் இந்த வாய்ப்பை ஒருபோதும் மனிதர்கள் ஒரு அரிய பக்கிஷம்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் நான் வந்து மானசீகமாக உலகுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஏன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அழகான உலகம் எனக்காக காலையில் காத்துட்ருக்குது எவ்வளவு பரிவான மனிதர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு அழகான விஷயங்கள் என்னை சுற்றி நடக்குது ஆனால் எனக்கு தெரிவது எல்லாமே தவறான மோசமான கெட்ட தீய எதிர்மறையான விஷயங்கள் தான் உலகினுடைய தீமைக்கும் நன்மைக்கும் இடையில் எப்பவும் இடையிறாத ஒரு போர் நடந்துருந்தால் கூட தீமை வந்து வெறும் சின்னது தான் நன்மை தான் மிக பெருது நம்ம எல்லோரோட மனதிலையும் நன்மை தான் இருக்குது ஆனால் நம்ம தீமையால் வசீகரிக்கப்படுறோம் ஏன்னா நன்மைக்கு குரல் கொடுக்க யாரோ வேணும் தீமைக்கு தேவையில்லை தீமை வந்து ஒரு தன்னுடைய அழகான கைகளை ஆட்டி அழைக்கும் போது அதை அரவணைத்து கொள்ளாத ஆளே கிடையாது எல்லா நேரங்களிலும் தீமை வந்து மனிதனுக்கு வசீகரமானதாக தான் காலையில் கூட சொன்னார் நான் நன்மையினுடைய குரலை பேசுகிறவன் நன்மையின் பக்கம் இருக்கிறவன் இன்னும் சொல்ல போனால் நன்மை அப்படிங்கக்கூடியதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற விரும்புகிறவர் தான் எல்லோரோட மனதுக்குள்ளேயும் நன்மையினுடைய அந்த ஒரு சின்ன ஒரு சுடர் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அது அணையவே அணையாதுன்னு தான் நம்புகிறேன் புத்தகங்களை நீங்கள் திறக்கிற நேரத்தில் தேவதச்சனுடைய ஒரு பிரமாதமான வரி இருக்குது புத்தகம் என்பது மூன்று கரையுள்ள ஒரு ஆறு அப்படின்னு அதுக்கு ரெண்டு கரை இல்லை மேலே ஒரு கரை இருக்குது மூன்றாவது ஒரு கரை இருக்குது இந்த ஆற்றுக்குள்ளே நீங்கள் இறங்குனீங்க மறுநடம் மெல்ல உங்களுடைய காலம் போயிடுது வயது போயிடுது இன பேத அடையாளங்கள் எல்லாமே போயிடுது இன்னொரு வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்குது இன்னொரு மனிதனுடைய கிடைக்க ஆரம்பிக்குது இன்னொரு அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சிது அப்போது ஒரு வாழ்க்கைக்கு கிடைக்காத எல்லாவற்றையும் இன்னொரு வாழ்க்கையில் சாத்தியப்படுத்துறதுக்கு பேர் தான் பா வாசிப்பு அந்த வாசிப்பை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியுமா நாம் இப்போ இன்றைக்கி எல்லாருமே எல்லாரையும் படிக்கிறோம் ஆனால் படிப்பதோடு நின்று விடுறோம் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போக முடியுமா நான் வந்து இந்த இருபத்தைந்து வருடங்களில் எதுக்காவது ஒரு பேராசை கொண்டவன் நான் எழுத்த பொறுத்தமரில் பேராசை கொண்டிருக்கிறேன்னா அது ஒன்று தான் என்னென்னா உலகத்துக்கு நோக்கமான அந்த இடைவெளியை ஆக்கணும்னு நினைக்கிறேன் எங்கோ ஒரு மூலையில் ஒரு தமிழ் மொழியை பேசுகிற ரெண்டாயிரத்து ஐநூறு வருட பாரம்பரிய மிக்கவர்களாக நாம் இருக்கோம் உலகத்தினுடைய இலக்கியம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அந்த இடைவெளியை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே இருக்கிறோம் அது குறைப்பதுங்கிறது அங்கீகாரங்களால் விருதுகளால் அல்ல நீங்களும் நானும் ஒரே காலகட்டத்தில் வாழுகிற போது உங் உங்களோட சிந்தனைக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் இடையில் ஒரு ஏழ்முனை கூட இடைவெளி தேவையில்லைன்னு நினைக்கிறவன் நான் என்னுடைய சமகாலம் என்னுடைய சமகால படைப்பாளிகள்ங்கிறவங்க என் மொழியிலே என் கூட என் பக்கத்தில் எழுதிட்டுருக்கவங்க இல்லை உலகின் எந்த மொழியில் எழுதினாலும் எந்த நான் தேசத்தில் இருந்தாலும் எங்கு மனிதனை பற்றி எழுதினாலும் அவன் என் படைப்பாளி தான் அந்த இடத்தை நோக்கி தான் நான் போகிறேன் உங்களை அழைச்சிட்டு போக விரும்புகிறேன் இன்னும் போனால் அப்படி போனவர்களை அடையாளம் காட்டுகிறேன் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய மனதினுடைய அந்த ஜன்னல்களை நீங்கள் திறக்க தொடங்குனீங்கன்னா நானல்ல நீங்களே மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைவீங்க அந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து உங்கள் வழியாக இன்னொருவருக்கு பரவ விட்டேங்க அப்படின்னா அது போதும் என் எடுத்துக்கு வேறு எதுவுமே வேணும் எப்போயும் வந்து நான் வேடிக்கையாக சொல்லுவேன் என்ன அப்படின்னா எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய திருடர்கள் எல்லோரும் மாதம் ஒரு நாள் ஒன்று கூடுவாங்க அந்த ஒன்று கூடுறதோட நோக்கம் எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்குது எதை திருடலான்னு தான் அந்த திருடர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரும் யாரையும் போலையும் திருடவே மாட்டாங்க ஒவ்வொரு திருடனும் திருட்டுக்கான தனியான வழி திருட்டுக்கான தனியான மொழி தனி நூறுலே தனி இன்னொன்று அவர்களுக்கு எதது மதிப்புமிக்க பொருட்கள்னு தெரியும் ஆனால் அந்த மதிப்புமிக்க பொருளை மதிப்பற்று செய்வதற்கு தான் அவங்க திருடுறாங்க திருடி கொண்டு போய் ஒரு வைரத்தை விற்று ஒரு பெரிய கப்பல் திருட திருடமாட்டான் அந்த வைரத்தை திருடி கொண்டு போய் ஒருத்தன் பத்து ரூபாய்க்கு வைக்கணும்னு நம்ப ஒரே ஒரு காரணம் தான் என்னென்னா நீ எதை பெரிதாக நினைக்கிறாயோ பாதுகாத்து வைக்கிறாயோ அதை என்னால் தொட முடியாதுன்னு சொல்கிறேன் நான் தொட முடியும் அப்புறம் திருடர்கள் ஒன்று கொடுக்குற தருணத்தில் அவர்கள் திருடர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில விஷயங்களை மறைப்பார்கள் சில விஷயங்களை வெளிப்படுத்தி கொள்வார்கள் எல்லாருக்கும் தெரியும் எது பெரிய பொருள் அதை திருடணும்னு எது யார் திருட போகிறான்னு தெரியாது பொதுவாக பேசிக்கிடுவாங்க என்னப்பா என்ன விஷயம் எங்கே ரெண்டாக்கு என்ன இருக்குது அப்படின்னு திருடர்களுக்குள்ளாடி வந்து ரகசியங்கள் பெரும்பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் ஒரு பொருள் திருடப்பட போகிறது என்பதே இன்னொரு திருடனுக்கு தெரியும் அவன் வந்து இத்தனாம் தேதிக்குள்ளே இதை திருடுவானுங்க அநேகமாக இன்றைக்கா தான் இருக்கும் அப்படின்னு அப்புறம் அந்த திருடு இதை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் பெரிய பெருமையெல்லாம் இருக்காது மிகப்பெரிய அந்த திருடர்களுடைய சக்கரவர்த்தியும் முதல் நாள் திருட போகிறவனும் ஒன்றா தான் உட்காந்து குடிச்சிட்டு ஒன்றா தான் பேசிவிட்டு ஒன்றா தான் இருப்பாங்க சின்ன சின்ன சூசகங்களை சாதகங்களை சொல்லி தருவாங்க குறிப்பாக திருடர்களுக்கு தெரிந்த அளவுக்கு இருட்டை பற்றி யாருக்கும் தெரியாது நமக்கு இருட்டை பற்றி ஒரு அறிவும் கிடையாது நமக்கு இருட்டை பற்றி இருப்பதெல்லாம் வெறும் பயம்தான் தான் தண்ணீருக்குள்ளே நீந்தது போல் இருட்டுக்குள்ளே நீந்த திறந்தவன் இன்னொன்று இருட்டினுடைய நீல அகலங்களே அவனுக்கு தெரியும் அவன் தேவைன்னா அந்த இருட்டை வந்து ஒரு போர்வை என்ன சுருட்டி கையில் வச்சுக்கிடுவான் தேவைப்படுற இடத்துல விரிக்க முடியும் அவனால் அவன் ஒரு ஒரு கலைஞன் தான் கிட்டத்தட்ட நிறைய திருட்டை பற்றி தமிழில் கதைகள் இருக்குது உலகம்பூறாமல் இருக்குது மத எனக்கு ரொம்ப பிடித்தமான சல்மான் நகர்ல உடைய கீங்கே வனத்தில் வரக்கூடிய அந்த தேவமலர் கதையில் வரவன் திருடந்தான் திருடந்தான் உலகினுடைய அற்புதமான மலர் பூக்குது அப்போ அந்த திருடர்கள் ஒன்று கூடி திருடர்கள் பேசுகிற நேரத்தில் திருடர்களுக்குள்ள வயதை மீறி அவர்களுடைய அனுபவங்களை தாண்டி அவர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா நீ யாரை நீ காட்டு நான் யாரை நாங்கள் காட்டுறேன் இந்த மேடையில் அந்த மாதிரி நாலு இந்த திருடர்கள் இருக்கும் அதனால் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் செய்கிறதெல்லாம் நீ யாரும் நீ காட்டுற நான் யாரும் காட்டுறேன் என்னதான் அதான் ஒரு அவன் அது அவருக்கு தெரியும் தானே அதாவது திருட போகிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா போகும்போது முதல்ல ஒரு அரைப்பவுன் நகையை கீழே போடுவான் அப்போ என்ன ஒன்றா யாரோ எடுக்கும்போது அவன் மொத்த நகையும் எடுத்துருவான் ஆனால் கீழே கிடக்கிறவனுக்கு ஐயோ அரைப்பவுன்னு கிடக்குதே நம்ம அரைப்பவுன்னு உனக்கு போட்ட காசு அது அந்த காசை போட்டு என்ன எடுக்கணும் தெரியும் ஆனால் பொதுவாக திருடர்கள் வந்து ஒரு பெரிய வீடு கட்டி மாளிகை கட்டி அரச போகத்தில் வாழணும்னு விரும்புகிறவர்கள் அல்ல தண்டனையும் பற்றி அவர்களுக்கு ஒரு பயமும் கிடையாது இன்னொன்று அவர்கள் ம மனிதர்களை பார்த்து பயப்படலை அவர்கள் இயற்கையை பார்த்து தான் பயப்படுறாங்க நான் எனக்கு ஒரு திருடனை தெரியும் அந்த திருடன் ஒவ்வொரு திருட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஆட்டினுடைய இப்போ கடை கசாப் கடையில் ஆடு இருக்கு இல்லையா ஆடு வெட்டினோடனே ஆட்டோட நாக்கை வாங்கிக்கிடுவான் விலைக்கு துண்டித்து அந்த நாக்கை விலைக்கு வாங்கி வச்சுக்கிடுவான் அந்த நாக்கு தான் அவன் பாக்கெட்டில் இருக்கும் அவன் திருட்டுக்கு போகும்போது நாக்கு கீழே விழுந்துருச்சின்னு சொன்னால் திருட்டை நிறுத்திடுவான் அவனுக்கு வெற்றிகரமாக அவன் திருட்டை நிகழ்த்தணுன்னா துண்டிக்கப்பட்ட நா ஆட்டினுடைய நாக்கு வேணும் புதிராக இருக்கும் உலகத்துக்கு தெரியாது என்ன நம்பிக்கை இது அந்த நாக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு நான் அவரிடம் கேட்கும் போது அவன் சொன்னான் அந்த ஆட்டோட நாக்கு ரொம்ப துடிப்பானதுங்க லேசாக எப்படின்னா சத்தம் போட்டுரும் திருடன் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் சத்தத்துக்கு தான் சத்தமே எழுப்பாமல் இருக்கணும்னா இந்த நாக்கு தாங்க தனவு இந்த நாக்கை என்ன செய்யுமா மனிதர்களுடைய எல்லார் வாயையும் கட்டிடுமா அப்போ வினோத நம்பிக்கைகளால் இயற்கையால் நிரம்பியவர்கள் தான் மனிதர்கள் இன்னொன்று பெரும்பான்மையான திருடர்கள் வந்து வறுமையில் வாடியவர்கள் மிக மிகப்பெரிய வறுமையில் வாடினவங்க நீங்கள் கிராமப்புறங்களில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அரைத்திருடன் முக்கா திருடன் முழு திருடன்லாம் இருப்பான் அந்த முழு இருக்கானே அவன் முக்கா திருடனுக்கு பார்த்து ஒன்று சொல்லித்தருவான் காத்திருடனுக்கு ஒன்று சொல்லி தருவான் இவர்கள் ஒரு குடும்பமாக வாழுவாங்க புஷ்க இவர் கூட ஒரு குகைல் கூட ஒரு கதை அந்த மாதிரி எழுதியிருக்காரு ரஷ்யாவில் திருடர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய விழாவை நடத்துகிறாங்க அவர்களுக்குள்ளே இயங்கக்கூடிய மனது தான் எழுத்துக்குள்ளேயும் இயங்குது எழுத்தாளனுக்குள்ளேயும் இயங்குது ஆனால் அது அது வந்து இப்போது உபயோகமான பொருட்களை அலங்கார பொருட்களை வெகுமதி மிக்க பொருட்களை திருடுவதை போல் இல்லாமல் மனிதர்களுடைய மனதினுடைய ஆழத்துக்குள்ளே போய் அவர்களுடைய ஆழத்துக்குள்ளே அவர்களுடைய தனிமைக்குள்ளே பார்க்க போதும் நிறைய திருடர்களை பற்றி படிக்கிற நேரத்துல அவங்க முதல் முதலாக ஒரு இரவில் பூ பூக்கிறத பார்த்துடுறாங்க யாரோ ஒருவர் கண்ணீர் விடுறதை பார்த்துடுறாங்க கைவிடப்பட்ட ஒருத்தரை பார்த்துடுறாங்க நானே ஒரு கதையை எழுதியிருக்கிறேன் ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டில் போய் திருட போவான் அந்த வீட்டில் ஒரு பெண் இருப்பாள் அந்த பொண்ணு சொல்லுவாள் எல்லா பொருளையும் திருடிக்கும் ஆனால் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்னை குளிக்க வைக்கணும்னு சொல்லுவாள் அப்போ அவன் கேட்பான் எதுக்கு அப்படின்னு நான் இந்த படுக்கையிலே கிடக்கிறேன் பணியாள்கள் யாரும் வரவே இல்லை என்னை நீ குளிக்க வைக்க முடியும்னு சொன்னால் எல்லா பொருளும் உனக்கு தான் அப்படின்னு நீ யார் ஒன்றையும் குளிக்க வைக்கணுங்கம்மா இல்லை இல்லை என்ன முடியுன்னா தூக்கி குளிக்க வை என்ன செய்யணுமா போ அடுப்பில் வெந்நீர் வை அந்த வெந்நீரில் அந்த சந்தனத்தை கலைன்னு எல்லாம் சொல்லுவாள் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை அவன் எடுத்துகிட்டு வந்து படுக்கையை விட்டு தூக்கிட்டு போய் நிர்வாணமாக உட்கார வச்சு தலையிலேருந்து உடம்பு முழுக்க குளிப்பாட்டி அதுக்கு வந்து சாம்பிராணி போட்டு எல்லாம் பண்ணி உட்கார வச்ச உடனே அந்த பொண்ணை சொல்லுவாள் இந்த மாதிரி செஞ்சதுக்காக சொத்தையே தரேன் எடுத்துக்கோ ஆனால் எனக்கு மனிதர்களே கிடையாது ஆனால் நீ வெறும் திருடம் கிடையாது திருடனை தாண்டின ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவாள் என் படுக்கை இருக்குது பார்த்தியா அதுக்கு கீழே முழுக்க தங்கக்கெட்டிகளையும் பணத்தையும் சேமித்து வச்சுருக்கேன் எடுத்துக்கோன் அதுவும் ஒரு காசு கூட எடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் திருடனாக தான் வந்தேன் ஆனால் நான் இப்போ திருடன் இல்லை ஒரு தாய்க்கு பணிவிடை செய்தது போல தான் நான் உனக்கு செஞ்சேன் அப்புறம் உன்னோட அந்த அடர்ந்த நரைத்த கூந்தலில் வந்து நான் வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டு அந்த விடும்போது இன்னும் உனக்கு வாழணுங்கிற ஆசை இருக்குதை பார்க்குறேன் உன் கோந்தல்ல இன்னும் சில மயிர்கள் கரு மயிர்கள் இருக்குது வாழணும்னு உனக்கு இன்னும் ஆசை இருக்குது வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சுட்ட பணம் தான் உனக்கு மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை முடியும்னா உன் வீட்டு திறந்து விடு யார் வேணாலும் உன் வீட்டுக்குள்ளே வந்து விடு நீ செஞ்சுருக்க தப்பு வீட்டை பூட்டிகிட்டு உள்ளே இருக்கதான்னு சொல்லுவாள் மறுநாள் அவள் திறந்து விட்டுட்டுருவா அதுக்கப்புறம் அவங்க போவாங்க அவள் இறந்து போயிடான்னு ஒரு கதை எழுதுனேன் ஆனால் வினோதங்களை தேடி போகிற மனது வினோதங்களை உருவாக்குகிற மனிதர்கள் வினோதங்களுக்குள்ளே போகிறது இப்போ குழங்கியினுடைய உலகமே அதனால் உருவானது தான் குழந்தி ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் வந்து இப்போ நானும் குழங்கையும் எங்கள் ஊரில் ஒரு பாலத்தில் உட்காந்துட்டு ஒரு ஆந்தையை பார்ப்பதுன்னு முடிவு பண்ணது ஒரு ஆந்தையை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது நீங்கள் ஒரு ஆந்தையை எப்போவாது பார்க்குறதா இருந்தால் ஆந்தையினுடைய கண்களை கொஞ்சம் நேரம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க ஏன்னா சுருள் வட்டம் போல் உள்ளது அந்த ஆந்தையினுடைய கண் வந்து ஒரு ஒரு சுருள் சுருளாக உள்ள வட்டம் அது நீங்கள் கண்ணை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு குழப்பம் வந்துடும் உங்களுக்குள்ள உட் அப்படியே உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஆந்தையே எங்கள் ஊரோட வீதியில் பார்த்துட்டே இருந்தோம் அந்த தெருவே யாருமே கிடையாது மொத்த இருட்டான இதில் ஒரு பாகத்தில் ரெண்டு ஆந்தை உட்காந்துருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எதிர உட்காந்துருவோம் திடீர்னு அப்படியே அது வந்து ஷிஃப்ட் ஆன மாதிரி இருக்குது ரெண்டு ஆந்தைகள் எங்களை பார்த்துட்டே இருக்குது நாங்கள் ரெண்டு ஆந்தைகளை பார்த்துட்டே இருக்கோம் யார் யாரை பார்த்துட்ருக்காங்கன்னு தெரியல தாவோ இதை தான் சொல்லுது நீங்கள் பார்க்கிற பொருட்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன நீங்கள் பார்க்கிற தண்ணீர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது அந்த ஸ்டேட் ஆஃப் மூமெண்ட்டை நாங்கள் பார்த்தோம் அதே வீதிக்கு அதே அறைக்கு அதே இடத்துக்கு நான் தனியாக போய் ஒரு நாள் வந்து அதே பாதத்தில் உட்காந்துருங்க ரெண்டு ஆந்தைகள் வருது நான் ஒரு ஆள் இருக்குது அப்படி ரெண்டு ஆந்தைகளும் போயிடுது ஏன் பார்க்க மறுக்குது அப்போ மனிதர்கள் ஒன்று சேர்கிற தருணத்தில் இயற்கை ஒன்று சேர்கிறது மனிதர்கள் பெருகிற நேரத்தில் இயற்கையும் பெருகிறது கிட்டத்தட்ட இப்போ நானும் குழங்கையும் எங்கே இறங்கினாலும் எனக்கு தெரியும் எந்த ஊரிலுடைய எந்த பேருந்தில் குழங்கி ஏறுவார்னு எனக்கு தெரியும் ஆனால் அவ அவர் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து அந்த சீட்டில் பக்கத்தில் பை வச்சுட்டே இருப்பேன் கொஞ்சம் ஏன் கழிச்சு குழங்கி வருவான் யார்னு அந்த ஊர் பஸ் வந்து இறங்கி ஒரு ஏறி அந்த பஸ்ஸில் வந்து அந்த பக்கத்தில் வந்து உட்காருவார் அது எப்படி நடக்கும் தெரியாது அதே போல் ஒன்றாக நாங்கள் படுத்து தொடங்கியிருப்போம் திரும்பி படுக்கும்போது போயிருப்பான்னு சொல்லுவான் திரும்பி படுக்கும்போது பயிர் அது வெறும் ஒருத்தரோட இருக்க உறவு அல்ல எனக்கு தெரியும் அதனால் எனக்கு குழந்தை மீது ஒரு கோவமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ ஆண்டுகள் நான் வந்து அவரோட கூட இருந்தபோதும் விரிந்து இருக்கும்போதும் அது எனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் அவர் வந்து நீங்கள் விரும்புகிற நேரத்தில் வர்றவர் இல்லை விருப்பமே இருந்தால் அவர் வருவார் திரும்பி போயிடுவார் அது உங்களோட விருப்பத்தால் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது அப்படிதான் இப்போ இங்கே இருக்கிற பவாவோட இங்கே இருக்கிற முத்துகிருஷ்ணனோட இங்கே இருக்கிற தந்தூர் தோழரோட நேற்று இரவு இதை பற்றி எழுதலான்னு சும்மா ஒரு சின்ன ரைட்டப் எழுதி பார்த்தேன் ஏதோ முத ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா நான் என்னை என்னோடய ஊர் எவ்வளோ உருவாக்குச்சோ அதை விட ஜாஸ்தியாகவே திருவண்ணாமலை உருவாக்கியிருக்கு நான் ஒரு மாணவனாக வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து முதல் கதை எழுதணாக வந்திருக்கேன் முதல் புத்தகம் போட்டவனாக வந்திருக்கிறேன் நாவல் ஆசிரியனாக வந்திருக்கேன் முதல் முதல்ல திருமணம் செய்து கொண்டு மனைவியோடு வந்திருக்கேன் பையன் பிறந்தோடனே பையனோட வந்திருக்கிறேன் எல்லா என்னோடய வாழ்வினுடைய எல்லா தருணங்களையும் இந்த ஊர் வரவேற்றுருக்கு கொண்டாடி இருக்குது உணவு கொடுத்துருக்கு உற்சாகம் ஒட்டியிருக்கு நிறைய நேரங்களில் நான் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என் ஊருக்கு போகணும்னு நினைக்க மாட்டேன் திருவண்ணாமலைக்கு போகணும்னு தான் நினைப்பேன் திருவண்ணாமலைக்கு எத்தனையோ காரணங்கள் இப்போ இங்கேயோ வந்திருக்கிறேன் சில சமயம் வந்து பாவை பார்க்காமலே கூட நாங்கள் இங்கே சுற்றிட்டு இருப்போம் போவோம் அப்போது ஒரு ஊரும் அதனுடைய மனிதர்களும் அதிலும் குறிப்பாக இந்த மாதிரியான இலக்கியத்தின் வழியாக அறிமுகமாகி அதுவே பெரிய ஒரு பேரன்பும் உருவமாக மாறுகிற தருணத்தில் தான் முதல் முதலாக ஒரு எழுத்தாளனுக்கு தெரிகிறது என்னென்னா எழுத்து அவனுக்கு என்னெல்லாம் தரும் அப்படின்னு நான் எழுத்தாளனாக எனக்கு என்னெல்லாம் அந்த உலகம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா உலகம் கொடுத்தது பூராமே இது போன்ற மனிதர்களை தான் கொடுத்துருக்கு எல்லா ஊர்லேயும் எங்கெங்கேயோ முகம் தெரியாத யாரோ ஒருத்தனுடைய ஒரு சின்ன அறையும் ஒரு சின்ன இடமும் எனக்காக ஒதுக்கப்பட்டே இருக்குது எந்த தருணத்துலேயும் அங்கே போகலாம் அப்படின்னு இருக்கு அது ஒரு எழுத்தாளனாக எனக்கு கிடைத்த ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் விருதுகள் அங்கீகாரங்கள் பாராட்டு அது எல்லாமே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் எழுதுகிற யார் எழுதினாலும் இன்னும் சொல்லப்போனாலும் அவர்கள் தீவிரமாக எழுதினாலும் கிடைக்கும் இப்போ எனக்கு கிடைத்தது இங்கே கிடைக்கலைங்க அதெல்லாம் பொருட்டே கிடையாது அவருக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய உயரம் வேறு அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் வேறு எப்பவும் கிடைத்துகிட்டே தான் இருக்கும் அது எல்லா தமிழ் படைகளுக்கும் கிடைக்கும் அதை தாண்டி அவர்கள் யார் இந்த மேடையில் நாங்கள் நான் ஐந்து பேர் நான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா ஐந்து பேர் இல்லை நாங்கள் ஒரு காலத்தினுடைய அடையாளம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இந்த வரிசையில் உட்காந்துருக்குறோம் இந்த காலம் தான் திரும்பி கலைந்து இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கவுங்கவுங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்களோட இடத்துக்கு திரும்பி போயிட எங்களோட ஆசை என்னென்னா இந்த வரிசையில் அடுத்து வந்து உட்கார போகிற அந்த அஞ்சு பேர் யார் அவங்கள தான் நான் எப்பவும் பார்த்துட்டே இருப்பேன் அந்த அஞ்சு பேர் யார் நாங்கள் உட்காந்து தான் எங்களை தெரியும் அடுத்த அஞ்சு பேர் யார் வந்து உட்கார போகிறா அந்த அஞ்சு பேர் யார் அவனுங்க இப்போ எப்படி இருக்காங்க இப்போ எங்கே ஓடிட்டுருக்காங்க ஏன் எங்கள் கண்ணில் அவங்க பட மாட்டீங்க நான் இன்னொன்னா அப்படி அவன் யாராவது இருந்தானா அவனை முதலே கண்டுபிடிச்சு கூப்பிட்டு அவனுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் எந்த தமிழில் அவன் வந்து எந்த ஒரு குக்கிராமத்தோட இருந்து எழுதினான்னாலும் எனக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது நான் அவனை தேடி போவேன் பார்ப்பேன் படிப்பேன் இன்னும் சொல்லப்போனால் நான் அவன் என்னை திட்டினாலும் பரவாயில்லன்னு நான் அவனை கொண்டாட தான் செய்வேன் ஏன்னா எனக்கு தெரியும் நாங்கள் வந்தது போலயே வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க வருவாங்க இன்னொன்று இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ உலகத்தில் செஞ்சிருச்சுட்டே இருக்கோம் இப்போ முத்துகிருஷ்ணன் எங்கேயோ போகிறார் என்னென்னமோ பண்ணுறார் அவர் ஒரு விஷயத்தை செஞ்சு இன்றைக்கி மதுரையில் வந்து கிட்டத்தட்ட மதுரையினுடைய அடையாளமாகவே மாறிடுச்சு இன்றைக்கி சர்வதேச அளவில் எல்லாருக்கும் தெரியும் முத்துகிருஷ்ணன் யார் அப்படின்னு ஆனால் அதே முத்துகிருஷ்ணன் தான் மதுரைக்குள்ளே ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு குட்டியாக அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு நாங்கள் பார்த்த அப்படியே அங்கங்கே டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருந்த மனிதனோ அவர் தான் இன்றைக்கி அப்பா அவர் தன்னுடைய செயல்களால் தான் தன் இந்த இடத்த உருவாக்கியிருக்கார் பாபா தன்னோட செயல்களால் தான் உருவாக்கியிருக்காரு குணங்கி தன்னுடைய இடையிராத செயல்களால் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பூபதி வந்து அவனை வந்து அவன் நாடக பள்ளியில் மாணவனாக இருக்கனால்தான் எனக்கு தெரியும் தன்னோட செயலால் நாடகத்தால் அயராத உழைப்பால் தான் பூபதி அந்த இடத்த அடைஞ்சிருக்கிறான் அப்போ நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கிறது அல்ல நாங்கள் எதையோ ஒன்றை வந்து திரும்ப பிடிக்கணும் ஏதோ ஒன்று செஞ்சணும்னு பார்த்துட்டே இருக்கோம் அது சரியாக வந்திருக்கா தவறாக வந்திருக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்கா அதெல்லாம் தாண்டி ஆனால் அந்த வேட்கை எங்களை தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்குது இன்றைக்கி விட்டாலும் இப்போ நாளைக்கு காலையில் குழந்தைங்க இங்கேயோ ஒரு ஊருக்கு தான் போக போகிறாரு திரும்பி யாரோ ஒரு மனிதரை பார்க்க போகிறாரு யாரையோ உற்சாகப்படுத்த போகிறாரு யாரையோ எழுதோக்கி போகிறாரு திரும்பி நாளைக்கு முத்துக்குஷன் போய் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி சம்மந்தமாக எங்கேயோ போகிறான் எங்கேயோ ஏதோ செய்ய போகிறான் அப்போ எங்களை ஏதோ ஒன்று இழு இழுத்து கொண்டு போயிட்டே இருக்குது அதுக்கு என்ன பேர்னு தெரியல பழைய சொல் இருக்குது அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் தவிர்க்க முடியாமல் தான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறேன் அதுக்கு பேர் ஊழ் அது பொது வெளியில் சொல்லக்கூடாத ஒரு சொல் அது ரொம்ப பெரிய சொல் அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை நான் பயங்கரமான ஒரு கனமுள்ள ஒரு வாழ்த்து ஊழ் வந்து தமிழில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஊழ் வந்து ஒரு மனிதனை வழி நடத்துதுன்னு ஊழ் வந்து வெறுமனா விதி இல்லை விதி வேற ஊழ் வேற விதி வந்து மாற்றக்கூடியதுன்னு சொல்கிறாங்க சூழலால் ஆனால் ஊழல் வந்து இல்லை ஊல் வந்து ஒரு மனிதன் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறாங்கிறதுனுடைய அடிப்படை அவனோட கோடிங் அவனோட அவன் வாழ்க்கைக்கே ஊழ்தான் ஒரு விசைன்னு சொல்கிறாங்க ஊழ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு தெரியாது ஊழல் ஏன் ஒரு மனிதனை எங்கே கொண்டு போகுது எங்கே வைக்கிது எங்கே சேர்க்கும் எங்கே பிரிக்கும் எப்போ ஒன்று சேர்க்கும் எதுவுமே தெரியாது ஒரு விதமான ஒரு குருட்டாட்டம் தான் ஊழ் வந்து நிறைய நேரங்களில் ஒரு எழுத்தாளனாக அந்த சொல்ல பக்கத்தில் வரும்போது பயப்படுவேன் வந்து நான் உலகத்தில் கூட எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆனால் சொல்லுக்கு பயங்கரமாக பயப்படுவேன் நிறைய சொற்களை என் க வாழ்க்கையில் பக்கத்தில் தொற்றே மாட்டேன் வந்து ஏன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது அது வந்து நீங்கள் தொடக்கூடாத உலகினுடைய மிகப்பெரிய விஷயம் சொல் வந்து சில சொற்களை கையாளக்கூடாது இந்த ஊழெலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய சொல் அது அந்த சொல்ல ஆச்சரியம் என்னென்னா கோணைங்க வந்து கையாண்டு பாலின்னு ஒரு இன்னொரு சொல்லாக மாற்றி ஊழினுடைய ஒரு விளையாட்டையே நிகழ்த்தி காட்டியிருக்கார் புனைவில் அதெல்லாம் மிகப்பெரிய வேலை அப்படி ஊழோடெல்லாம் ஒரு மனிதன் விளையாட முடியாது விளையாடுறதுங்கிறது வந்து அப்படி தப்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும் அவ்வளோதான் பழைய காலத்தில் வந்து அது வேற வகையான ஆட்கள் வேற வகையான ஞானிகள் சித்தர்கள் யார் யாரோ விளையாண்ட ஒரு விளையாட்டு அது ஆனால் ஊழ் வந்து ஒரு மூட நம்பிக்கையா பகுத்தறிவுக்குட்பட்டதா அல்லது அதை தெரியல ஆனால் எங்கே ஒரு இடத்துல அந்த சொல் அது காட்டுகிற ஒரு அடர்த்தி அந்த சொல் வழியாக உருவாகிற உலகம் எனக்கெல்லாம் என்னையெல்லாம் இங்கேயோ கொண்டு போகுது ரெண்டு நாள் நாலு நாள் முன்னாடி கூட தேவத்தன் கேட்டார் நம்புறீங்களா ஊழ அப்படின்னு கேட்டார் நம்புறனா நம்புலையாங்கிறதெல்லாம் ஊழோட விஷயமே கிடையாது அதான் சொல்கிறேன் அப்போ அதே கொஞ்சம் ஆழமாக அந்த சொல்லை நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா அந்த சொல் வந்து ஒரு பயங்கர இடையுள்ள இப்போ பாதரசத்துக்கெல்லாம் ஒன்று இருக்குது நீங்கள் தொடவே முடியாது ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மினுமனுப்பு இல்லை ஒரு பெரிய சொல் அது நிஜத்தில் வந்து எல்லாற்றையும் ஊழ்தான் நிகழ்த்தி காட்டுது ஊழ்தான் வந்து என்ன செய்யுதுன்னா ஒன்று கூட்டுகிறது விளக்குகிறது நிகழ்த்துகிறது ஏற்றுது தூற்றுது கீழே கொண்டு போவது ஒன்று சேர்க்கிறது எல்லாமே இருக்குது அந்த ஊழினுடைய பாவைகளாக மாறுறது இருக்கு இல்லையா அந்த பாவைகளாக மாறி அதனுடைய கயிற்றலை நீங்கள் இழுபடுகிற நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நேர்காணல் நான் கொடுத்ததை படித்த அதில் என்னை மீறி ஒரு சொல் வந்திருக்கு என்ன அப்படின்னா மணலினுடைய துகள் இருக்கு இல்லையா அதனுடைய விதி வந்து காற்றால் ஒன்றுமே செய்ய முடியாது காற்றுக்கு அடிப்படைந்தான் செய்யணும் காற்று கண்டிப்பாக ஒரு மணல் துகளை தன் போக்கில் தான் கொண்டு போகும் ஆனால் ஒரு காற்றால் ஒருபோதும் ஒரு மணல் துகளை அழிக்கவே முடியாது நான் ஒரு மணல் துகள் எந்த காற்றாலையும் அழிக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு இளம் தலைமுறை என்னை படிக்கிறாங்கங்கிறது உண்மையிலேயே என்னை என்னுடைய பொறுப்புகளை ரொம்ப அதிகமாக்கியிருக்குன்னு தான் சொல்லுவேன் எவ்வளோ அதிகம் படிக்க தொடங்குகிற அருணத்தோடும் அவ்வளோக்கோளவு பொறுப்போடும் அவ்வளோக்கவ்வளவு வந்து நம்பிக்கையோடும் செயல்படணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எடுத்த தொடங்குகிற நாளிலெல்லாம் நானும் குழந்தையும் மூத்த படைப்பாளிகளை ஒழிப்பது தான் நோக்கம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் எங்களுடைய பெரிய திட்டமே மூத்த படைப்பாளிகள்னு எவனும் வெளியே வரக்கூடாது மூத்த படைப்பாளிகளை முடிஞ்ச அளவுக்கு அவங்க இடத்துலேயே போய் தொந்தரவு பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து அவங்க தமிழ் சமூகத்துக்கு செய்த தொந்தரவு சாதாரணமானதில்லை அப்படின்னு நானும் குணங்கியும் வர்றோம் அப்படிங்கிற செய்தி கேட்டாலே பல எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் வெளியே பேசிக்கலாம்னு நாங்கள் லீவு இறக்கமே இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு போய் அவருடைய உணவை சாப்பிட்டு அவர்கள் வீட்டிலேயே அமர்ந்து ஒரு வரி கூட நீ எழுதினது வந்து புத்தகம் எழுத கிடையாது உனக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கலாம் ஆனால் இல்லை ஒரு குப்பை அப்படின்னு அவர்கள் வீட்லேயே சாப்பிட்டு அவர்களுடைய அந்த கண்ணீரை அவங்கள்டே காசு வாங்கிடுவோம் அது வேறு விஷயம் அவர்களுடைய கண்ணீரை எப்படி பார்த்துட்டே இருந்துட்டு ஒருத்தர்லாம் கேட்டார் அப்போ நான் அவுட்டாக அப்படின்னாரு இப்போ இல்லை அவுட்டாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நீ வந்து அந்த ஃபோட்டோவை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு அப்போ அவர் வந்து எங்கிட்ட சொன்னார் நீங்களும் தானே அவுட் ஆவீங்க அப்படின்னாரு அதுக்கும் லேட்டாக அவுட் ஆகும் ஆனால் இப்போ தானே இறங்கி விளையாட வந்திருக்கோம் ஆனால் என்ன அப்படின்னா எத் பெரும்பாலும் எழுத்தாளர்களை சந்திக்க போன தருணங்களில் வந்து என்னை ஒரு இளம் படைப்பாளி பார்ப்பதற்காக எல்லா கதவுகளையும் நான் திறந்து வைத்திருக்கிறேன் அவனை நோக்கி என் கரங்களை எப்போவுமே நீட்டுறேன் இன்னும் சொல்லப்போனால் நான் நடந்து போய் அவனை வரவேற்கணும்னு நினப்பேன் அப்படி தான் நான் வாசகர்களை சந்திக்கிறேன் ஒரு பாண்டவங்கிற புத்தகம் எழுதப்பட்ட போது ஒருத்தர் எனக்கு ஒரு போஸ்ட் கார்ட் போட்டார் இந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரை வந்து நீ இந்த புத்தகத்தில் நியாயமாக எழுதலை பகவான் அவர் அவரை வந்து நீ ரொம்ப மோசமாக எழுதிட்டேன் உன் கையை காலை வெட்டுறனா இல்லையா பாரு அப்படின்னு கடிதம் போட்டார் அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு அடுத்த வாரமே அவர் வீட்டுக்கு போயிட்டேன் அவர் கேட்டார் எதுக்காக வந்திருக்கேங்க அந்த வேலையை சுலபமாக்கிடலான்னு வந்திருக்கேன் கை காலை எடுக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் இதெல்லாம் செய்வேன் எப்போ அவர் வந்து இப்போ வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறது ஆமாம் போகணும் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவர் வீட்டை யாருன்னு கேட்குறாங்க என்ன சொல்லுவார் நான் சொன்னேன் எனக்கு ஒரு கடிதம் போட்டுக்காரு படிங்க அந்த அம்மா படிச்சுட்டு இவரா அப்படின்னு ஆமா என்னங்க கை காலெல்லாம் எடுக்கிறீங்கன்னு இப்படி போட்டிருக்கீங்கன்னு இவர் வேறு வந்துட்டாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் நம்ம பிரச்சனையை பிறகு தீர்த்துக்கிடுவோங்க முதல்ல சாப்பாடு போடுங்க அப்படின்னு சாப்பாடெல்லாம் போட்டு முடித்த பிறகு அவர் கேட்டார் சார் இப்படிலாம் ஒரு உணர்ச்சி வேகத்தில் போட்டால் வந்துடுவீங்களா அப்படின்னு வந்துடுறது மட்டும் இல்லை உனக்கு உதவி செய்ய முடியும்னா உதவியும் செய்வோம் நீ இப்போ எப்படி நீயே தனியாக வெட்டுவியா ஆள் வச்சு வெட்டுவியா என்ன உன் திட்டான்னு கேட்டவொடனே அவர் சொன்னார் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சார் ஒரு ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு இப்போ அவரோட ஒரு நாள் முழுக்க தங்கி சாப்பிட்டு அவரோட இடங்களுக்கெல்லாம் சுற்றி காட்டி அவர் ஒரு சைக்கிளில் என்ன பின்னாடி உட்கார வச்சு அவர் ஊரெல்லாம் சுற்றி காட்டி கடைசியாக வந்து சொன்னார் சார் இந்த எழுத்தாளர்களை புரிஞ்சுக்கிடவே முடியல சார் வினோதமாக இருக்காங்களே சார் அப்படின்னு அதான் சொன்னேன் அல்ல நீங்கள் எதையோ உன்னை அவர்களை நோக்கி நல்லது கெட்டது எப்படி அழைத்தாலும் வந்துடுவாங்க அவங்க ஒரு மதியம் ஒரு எழுத்தாளரை பார்ப்பதற்காக நானும் குணங்கியும் போனோம் போனதனுடைய நோக்கமே சாப்பிட்றது தான் அவரை பார்க்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது ஆனால் அவர் எழுத்தால்தானே பிறையன் எங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறார் அவர் வீட்டுக்கு போன உடனே அவருக்கும் தெரியும் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோன்னு அவர் வந்த உடனே சொல்கிறார் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் சாப்பிடணும்னு அப்போது அவர் விடலை எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கடை இருக்குல்ல அப்படின்னு அப்படியா சரி காஃபி சாப்பிட்லாமே வேணார் எது வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் உங்கள் வீட்டில் சாப்பிட்டா தான் செய்வோம் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே போனார் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு உள்ளே போனவர் வரவே இல்லை கொனங்க என்ன சொல்கிறார் காலிங் மெல் அடி என்ன நடக்குன்னு போவோம் காலிங் மெல்லை அடிக்கிறேன் உள்ளேருந்து அவருடைய மனைவி வந்து சார் உள்ளே தூங்கிட்ருக்காரு அந்தால் எழுப்பு என்ன நினச்சிட்டு இருக்கா எங்களை பசித்த வயிறோடு ரெண்டு பேர் வெளியே உட்காந்துருக்கோம் காஃபி வாங்கி ரெண்டு உள்ளே போய் தூங்குனாங்கன்னு என்ன இருந்தோம் வெளியே வர சொல்லி இப்போ உங்கள் கதையை பற்றி பேசணும் அப்படின்னு இல்லை காஃபியை வாங்கி கொடுத்துறேன்னு வேண்டாம் இப்போ உன்னுடைய முக்கியமான ஒரு கதையை பற்றி நாங்கள் பேச போகிறோம் ஒரு நூறுரூவா தரேன் நீங்களே சாப்பிட்டுட்டு வந்துருக்கீங்க கதையை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் நூறுரூபாயை வாங்கிட்டு நாங்களே எதிர இருக்கக்கூடிய கடையில் போய் நல்ல தேவையான உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அவர்கிட்ட சொன்னாங்க நாளைக்கு கதையை பற்றி பேசுவோமா அவர் வந்து அதுக்கப்புறம் வாழ்நாளெல்லாம் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு நூறுரூவா கொடுப்பாரு கதையை பற்றி பேசுறாரு வாழ்க்கை எப்படி தொடங்கி இருக்கு பாருங்க யாரை எல்லாம் வந்து இந்த மாதிரி வேடிக்கை செய்தோம் யாரை எல்லாம் இந்த மாதிரி அவர் எழுத்தாளர் தானே அவருக்கு எங்க அந்த உரிமை இல்லையா எங்களுக்கு நான் என்னுடைய தாத்தாவை என் மாமாவை என்னுடைய சித்தப்பாக்களை கேலி செய்ய மாட்டேன்னா என்ன அப்படித்தானே அவர்களோடு விளையாடுனே அப்படின்னு அந்த இடத்திற்கு நாங்களே வந்திருக்கோம் எங்களை ஒருத்தன் என்ன சொல்கிறான் என்ன உன் கதையை பற்றி தான் பேசணுமா வரணுமா அப்படின்னு ஆனால் அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னா அந்த ஆள்கள் நாங்கள் மாறிவிட மாட்டோம் நாங்கள் இப்போவும் கூட நீ பேசுகிறதுக்கு இல்லை நான் வரேன் உன் வீட்டுக்கு பேசுவோம் வா அப்போது எழுத்தாளர்னாக எழு நான் என்னுடைய மூத்த படைப்பாளிகளை கடந்து வருகிற நேரத்திலெல்லாம் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு கொண்டிருந்தேன் அவர்களை சந்திக்கிற தருணத்திலெல்லாம் அவரிடமிருந்து எதையாவது பெற்றுவிட முடியாதா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறேன் அன்பளிப்பு கதையில் வந்து ஒரு அழகிரசாமி ஒரு அற்புதமாக எழுதியிருப்பார் ஒரு பையன் அவனே ஒரு டைரி வாங்கி கொண்டு போய் கொடுத்து தன் பெயரை எழுதித்தர சொல்லுவான் யாரும் அவனுக்கு பரிசு தர மாட்டாங்க அவனாகவே பரிசை வாங்கி கொண்டு போய் கொடுத்து இதில் என் பெயர் எழுதி கொடுங்களேன் கேட்பான் அந்த பையன்தான் நான் அந்த மாதிரி ஒரு பையனாக பலரிடம் போய் நானே கேட்டிருக்கேன் இந்த ஒரு சின்ன நோட்டில் வரி நீங்கள் உங்கள் பேரை எழுதி கொடுங்களேன் அப்படின்னு ஆனால் நிறைய நேரங்களில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு நடந்த அவமானங்களும் அவமதிப்புகளும் துரத்தப்பட்டதும் எங்கெங்கேயோ என்னென்னமோ நடந்த விஷயங்களும் எல்லாம் ஒன்று தான் எழுத்து எல்லா நேரங்களிலும் எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்பட்டது கொண்டாடப்பட்டது மட்டும் கிடையாது கௌரவிக்கப்பட்டதும் கொண்டாடப்படுவதும் அவர்களுக்கு கிடைக்கிற சின்ன அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் அது ஏதாவது ஒரு நாளினுடைய ஒரு வேலையில் கண்டிப்பாக எல்லா மனிதனுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்க தானே செய்யும் மற்றபடி எனக்கு ஒரு எழுத்தாளனாக ஒரு சந்தோஷமான நான் விரும்பியதை செய்தேன் செய்து கொண்டிருக்கிறேன்கிற மகிழ்ச்சி தான் எப்பவுமே இருக்குது அந்த மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி எனக்கு பின்னாடி எழுத வரக்கூடியவர்களின் வழியாக நான் வாசிக்கப்படுறேன் என்னுடைய எழுத்து வந்து தொடரப்படுதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி இன்னொன்று யாரை எல்லாம் பார்த்து வேந்தேனோ அந்த கந்தசாமி அந்த பிரபஞ்சன் அந்த கீரா அந்த மாதிரி என்னுடைய சுந்தராமசாமி இவர்கள் போன்ற படைப்பாளிகள் அசோகமித்திரன் எல்லோருமே வாஞ்சையாக என்னை அழைத்து என்னை வந்து என் தோளில் கை போட்டுக்கிட்டு நல்லா எழுதுகிற அப்படின்னு சொல்லி பாராட்டி நான் எழுதுகிற எல்லாம் தனக்கே கிடைத்தது போல மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா அதெல்லாம் தான் ஒரு எழுத்தாளனாக எனக்கு உண்மையிலேயே கிடைத்திருக்கக்கூடிய பெரு பெரிய 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 வெகுமதிகள் என்னுடைய கதை வெளியான போது சுந்தராமசாமி அதுக்கு ஒரு வாசகர் கடிதம் போட்டார் அன்றைக்கு சுந்தராமசாமி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு ஸ்டார் ஒரு வாசகர் கடிதம் எழுதினார் அசோகமித்ரன் கதையை தேர்வு செய்ததுக்காக ஒரு தபாலில் எழுதினார் நீங்கள் யாருன்னு தெரியாது ஒரு நல்ல கதை எழுதியிருக்கிறீங்க கனியாளியில் வருது அப்படின்னு அதெல்லாம் சேர்ந்தது தானே எழுத்து அதெல்லாம் சேர்ந்தது தானே இலக்கியம் அதனால் இந்த தருணத்தில் திருப்பியும் நான் என்னுடைய நான் எழுத தொடங்கிய போது எழுதியவர்கள் அப்புறம் என்னுடைய மூத்த படைப்பாளிகள் அடுத்த தலைமுறை எல்லோருக்குமே இங்கே திருப்பியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எப்பவும் எழுதின கதையால் இல்லை எழுத போகிற கதையால் வழி நடத்தப்படுறவன் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தேன் எல்லா பாராட்டுகள் எல்லாமும் என்னை பின்னோக்கி இழுத்து போயிட்டே இருக்கு நான் கடந்த ஒரு ஒரு மாதமாக பின்னாடி நடக்கிறோன்னா ஆகிட்டே இருக்கேன் பின்னாடி நடக்கக்கூடாது முன்னாடி நடக்கணும்னு நினைக்கிறவன் எழுத போகிற கவிமான் மனதில் இருக்குது எழுதின கதைகள் அச்சில் ஆகாத கதைகள் அச்சுக்காக காத்திருக்கக்கூடிய கதைகள் மனது தன்னுடைய தறியில் நெய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கதைகள் அதுதான் எனக்கு உற்சாகமாக இருக்கிறது இந்த சபைக்கு அப்படி ஒரு கதையை சொல்லலான்னு நினைக்கிறேன் அது இன்னும் வெளியே வரல அச்சில் வரல ஏன்னா ஒரு சபைக்கு ஏதாவது ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா உலகம் படிப்பதற்கு முன்பு நீங்கள் அதை கேட்க போகிறீங்க அதை அது என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் மட்டுமே படித்து நான் மட்டுமே திருத்தி இன்னும் உலகத்தினுடைய கண்களுக்கு வருவே வராத ஒரு கதை அது அதை தான் நான் சொல்லணும் காலையிலேயே முதல்ல நினச்சேன் அந்த சபைக்கு நான் அதை தான் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சமீபமாக ஒரு கடந்த சில ஆண்டுகளில் என்னுடைய கதைகளுடைய உலகம் முழுக்க வேறு பக்கம் போயிடுச்சு அது என் பொறுப்பில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு மரம் வைக்க விரும்புகிறவன் மரத்துக்கு வைக்கணும் தண்ணீர் விடணும் பாதுகாக்கணுமே தவிர அவங்க விரும்புகிறபடியெல்லாம் அந்த மரம் வளராது அவன் விரும்புகிற நாள்லாம் பழம் தராது அவன் விரும்புனா அந்த மரத்தோட ஒரு கிளையை கூட திருப்ப முடியாது மரம் தானாக தான் வளரும் தானாக தான் பழம் கொடுக்கும் தானாக தான் காற்று அடித்தால் இது செய்யும் ஆனால் நீ தான் பாதுகாக்கணும் நீ தான் தண்ணி ஊற்றணும் அப்படி தான் படைப்புகளும் அது என் வழியாக வறுமே தவிர நான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது கதைகளும் அப்படி என்னை விட்டு எங்கெங்கேயோ இப்போ வேறு பக்கம் நான் போக ஆரம்பிக்கு நான் கதைகளை பின்தொடர்கிறவன் இந்த கதை அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் இரவு பத்து மணிக்கு தோண ஆரம்பித்தது ஒரு நாள் அடுத்த நாள் மூன்றாவது நாளில் கதையும் மனதில் நிரம்பி எழுதியே முடிச்சுட்டேன் அப்படி தான் சில கதைகள் வந்து முழு கதையும் தெரிஞ்சிடும் அதுக்கு அந்த கதையில் எதுவுமே இல்லை வெறுமனா நான் அந்த கதையை உட்காந்து அடிக்கணும் அவ்வளோதான் சில கதைகளில் எதுவுமே தெரியாது அந்த அந்த கதையில் தெரியக்கூடியதெல்லாம் ஒரு சொல் ஒரு வரி அவ்வளோதான் இருக்கும் இந்த கதையில் ஒரு சம்பவம் அப்படி தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் எழுதிட்டேன் சென்னை நகரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரத்தில் அலுவலகம் போய் விட்டு திரும்பி வந்து களைப்பாக மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து அந்த அடுப்புக்கு வைக்கிற இடத்துலேருந்து தான் கதை தொடங்குது அவள் இருந்து அந்த மிச்சமான சாப்பாடை எடுத்து கொண்டு வந்து வச்சா வீட்டில் ஹஸ்பண்ட் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டது போக என்ன இருக்குதுன்னு பார்த்தா அவளுக்கு போதுமானது இல்லை ஆனால் பரவாயில்ல இனிமேல் போய் செஞ்சு சாப்பிட்டுட்டு எதுக்கு எப்படின்னு எடுத்து அதை கொண்டு போய் சூடாக்கி தட்டில் போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஃபேனை போட்டுட்டு அந்த பக்கம் டிவியில் வர்ற ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட போது தான் தோன்றியது உப்பு இல்லையே இந்த உப்பு இல்லாத இந்த சாப்பாடை எப்படி இவங்க பிள்ளைங்க சாப்பிட்ருக்காங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்ருக்காங்க மிச்சம் இருக்கும் போது கூட அதில் உப்பு யாரும் பார்க்கலையே போடலையே அப்படின்னு அவளுக்கு தோன்றியது எழுந்து போய் தன்னுடைய கிச்சன் டேபிளில் இருந்த உ உப்பு டப்பாவை எடுத்தால் ஆச்சரியமாக இருந்து அதில் ஒரு சொட்டு கூட உப்பு இல்லை அவளுக்கு தெரியல எப்படி உப்பு டப்பாவில் உப்பே இல்லாமல் போச்சு நான் தானே சமையல் பண்ணேன் ஒருவேளை போட்டுந்தான் கூடாங்கன்னா கூட இவ்வளோமா போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அவள் அவளுடைய கபோர்டை திறக்கிறா அங்கே உப்பு பாக்கெட் வச்சுருப்பாள் அதை இந்த டின்னில் போட்டுக்கிடுவாள் அந்த உப்பு பாக்கெட் வெறும் காலியாக இருக்கும் ஒரு சொட்டு உப்பு இல்லை அவளுக்கு தெரியல உப்பு பாக்கெட்டும் இல்லை உப்பு இதுலேயும் இல்லை எங்கே போயிடுச்சு அது அப்படின்னு அங்கங்கே கேட்குறா கணவரை வந்து கேட்குறா உப்பு எங்கேயாவது மாற்றி வச்சிங்களா அப்படின்னு அவர் கேட்குறா அதெல்லாம் எனக்கு தெரியல சொல்லிட்டு அவர் ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு அவளுக்கு யாரிடம் கேட்கணும்னு தெரியல துங்கிட்றா நான் விடிகாலையில் தான் தெரிய வருகிறது அவளுடைய வீட்டில் இல்லை எல்லோருடைய வீட்டிலிருந்தும் எல்லா உப்பும் மறைஞ்சி போயிடுச்சு ஒரு துளி உப்பு கூட யாருடைய வீட்டிலும் எங்கேயுமே கிடையாது எல்லோரும் காலையில் எழுந்தபோது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு இல்லாமல் போனதை பார்க்குறாங்க ஒரு துளி உப்பு யாருடைய வீட்டிலும் கிடையாது எந்த சேமிப்பிலும் கிடையாது எந்த அங்காடியிலும் கிடையாது எந்த நகரத்தினுடைய எந்த கடைகோடி வாசி கூட ஒரு சொட்டு உப்பு கிடையாது ஆனால் அவர்களுக்கு தெரியல ஏன் உப்பு மறைந்து போனது எதற்காக உப்பு திடீரென்று வாழ்க்கையிலிருந்து இருந்து விடைபெற்று போயிடுச்சு அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து குழப்பம் அடைகிறாங்க கடைக்கு ஃபோன் பண்ணி போய் கேட்டால் கடைக்காரன் சொல்கிறான் காலையிலேருந்து எல்லோரும் உப்பு கேட்டே இருந்தால் எங்கள் கடையில் வச்சிருந்த கூட தான் காணும் அப்போ உணவுகளில் சொல்கிறாங்க எங்கள் உப்பு இல்லாமல் எப்படிங்க இவ்வளோ பேருக்கு உணவு தயாரிக்கிறது திடீரென்ற அந்த நகரத்தினுடைய அத்தனை சேமிப்பில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருனுடைய அத்தனை உப்புகளும் மறைஞ்சிருச்சு எங்கே போச்சு யார் எடுத்தாங்க யார் சாப்பிட்டாங்க யாருக்கும் தெரியல ஆனால் ஒரு குழப்பத்தை உருவாக்குறது ஏ உப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் வாங்கிக்கலாம் பயன்படுத்தலாம் இங்கேயும் கிடைக்கவும் இல்லை என்னாச்சு கேலி செய்யப்படுறாங்க உப்பை பற்றி பேசிக்கிறாங்க உப்பை பற்றி நினைவுகளை சொல்கிறாங்க உப்பு போடாமல் சாப்பிட பழகினவங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு ஆறுதல் படுகிறார்கள் ஆனால் ஆண்கள் யாருக்குமே அது ஒரு பொருட்டாக இல்லை ஆஃபீஸ் கிளம்பணும் என்னம்மா அது உப்பு இல்லாத இல்லைன்னுட்ருக்க அப்படிங்கிறாங்க வெவ்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு உப்பு காணாமல் போனது பிரச்சனையே இல்லை ஏங்க அது என்னங்க கடன் தேடிக்கணும் அப்படிங்க ஆனால் பெண்கள் பதட்டம் அடைகிறாங்க பெண்கள் மெல்ல ஒருத்தர் ஒருத்தர் லீவ் போடுறாங்க ஒரு அம்மா சொல்லுது நாளைக்கு கிடைச்சிருமா இல்லை திருப்பி கிடைக்காதா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வயதானவர்கள்டம் கேட்குறாங்க எப்போவது உப்பு காணாமல் போயிருக்கான்னு ஒரு அம்மா சொல்கிறது காணாமல் போச்சான்னு தெரியாது ஆனால் கிடைக்கவே கிடைக்காது நாங்கள்லாம் சில காலத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கோன்னா உப்பு வராமல் போன நேரங்களில் உப்பே இல்லாமல் சாப்பிட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உப்பு மெல்ல மனிதர்களுடைய நினைவிலிருந்து வாழ்க்கையிலிருந்து அன்றாட உணவிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் மறைந்து போயிடுச்சு அந்த நகரம் பெரிய கொந்தளிப்பை சந்திக்க உப்பை தயார் பண்ணி கொடுங்கங்கிறாங்க தயாரிக்கிறாங்க தயாரிக்கப்படுறதெல்லாம் தெரியுது ஆனால் விநியோகிக்கப்பட்டால் விநியோகிக்கப்படுற உப்பு காணாமல் போயிடுது யாரோட மனிதனுடைய ஒரு சிட்டிகை அளவு ஒரு துளி அளவு கூட உப்பு கிடைக்கல இப்போது அரசாங்கத்திற்கு இது எதுன்னா புது குழப்பம் எதுக்கு திடீர்னு எதோ மாற்றங்கள் வருது அதில் உப்பு காணாமல் போயிடுமா என்னன்னு பிரார்த்தனை செய்கிறாங்க எனக்கு வந்து எனக்கு தேவையான அளவு உப்பு கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ அந்த நகரத்தில் இதை ஒட்டி நிகழ்ச்சிகள் நடக்குது பேசிக்கிறாங்க உரையாடுறாங்க விவாதம் செய்கிறார்கள் ஆனால் ஒருவருக்குமே உப்பு ஏன் காணாமல் போச்சுன்னு தெரியவே இல்லை உப்பு எங்கேருந்து காணாமல் போச்சு எதனால் போச்சு அந்த இது மூன்று நாட்களில் கதை நடக்குது இந்த மூன்று நாட்களும் இந்த காணாமல் போன உப்பை பற்றி பேச வைக்கிற நிகழ்வுகளாக தான் வரும் மூன்றாவது இரவில் அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள் அதுக்கு காரணம் போனதுக்கு நானும் காரணம்னு எனக்கு தெரியும் ஆனால் எப்படின்னு தெரியாது ஆனால் நான் காரணம்தான் என்ன அப்படின்னா அது மனசில் இருந்து எப்போவோ போயிடுச்சு உப்பு மனதில் இருக்கணும் உணவில் இல்லை மனசுலேருந்து எப்போவோ போயிடுச்சு வெறும் உணவுக்கான பொருளாக மாற்றினதுன்னு அப்போ தான் நிறைய நேரம் அதை போடும்போது இதெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்து சொரணையோட இருக்கானுங்க அப்படின்னு கோவம் வரும் இன்னொன்று இவ்வளோ தப்பு நடக்கவெல்லாம் உப்பு போட்டு சாப்பிடலையான்னு தோணும் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் எல்லாமே தப்பாக இருக்கு இவனுங்களுக்கெல்லாம் எதுக்கு உப்பு அப்படின்னு தோணும் இது வந்து எனக்கு தோன்ற மாதிரி இருக்கேன் வேலைக்காரர்கிட்ட சொன்னால் வேலைக்காரமாக சொல்கிறா என் குடும்பத்திலே எவனுக்கும் சாப்பாடு உப்பு கொடுக்காதும்மா அவ்வளோ மோசமான பசங்க அப்படின்னு யாருன்னா அவள் ஹஸ்பண்டு பிள்ளைங்கள சொல்கிறா நாங்கள் மனதிற்குள்ளாக எங்கோ ஒரு இடத்தில் உப்பை வேண்டாம் உப்பு போதும் இத்தனை தலைமுறையாக இத்தனை நூற்றாண்டுகளாக இவ்வளோ ஆயிரம் வருடங்களாக மனிதர்களுக்கு அது உணவு அழி உணர்வு அளித்தது போதும் அப்படின்னு நினச்சோம் கனவு போயிடுச்சு இனி எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரில ஆனால் எங்களுக்கு தானே தப்பு அப்படின்னு அந்த பெண் வந்து அந்த இரவில் இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாள் என் பார்ப்பா நீ எப்படி ஃபீல் பண்ணியாப்பா அப்படின்னு அவள் சொல்கிறா நீ ஃபீல் தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இதை நம்ம தான் காரணம்னு சொல்லிட வேணாம் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மை காரணம் சொல்வது போலவே இந்த உப்பை மீட்க வேண்டிய பொறுப்பையும் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்களே அவதிப்படட்டும் குறைந்தபட்சம் உப்பை அவர்கள் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள் இவளுக்கு விடிகாலை வரை தூக்கமே வராது ஆனால் எல்லோரும் உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டு உப்பு இல்லாத வாழ்க்கைக்கு பழகி உப்பு இல்லாத வாழ்க்கையோட சமரசம் செய்து கொண்டு அது பாட்டுக்கு அமைதியாக தூங்கிட்டு இருப்பாங்க வேலைக்கு போவார் கணவர் வந்து அலுவலகத்துக்காக வேலைக்கு போகிறதுக்கு ஷோட் கேஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு விமான நிலையத்து போயிட்டே இருப்பார் இவள் ஒரு ஆளுக்கு மட்டும் தூக்கம் வராது இவள் திடீர்னு வெட்ட வழியை பார்த்து கேட்பா ஒரே ஒரு துளி உப்பு எங்கே இருந்தால் அது வானத்திலிருந்து விழுந்துடாதா அப்படின்னு கதை முடிஞ்சிடும் அதோட மனிதர்கள் வந்து வெறும் உப்பு உப்பு அல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையே அவர்கள் வாங்கி வந்த உப்புன்னு தான் சொல்கிறாங்க என் கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்த உப்பு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த உப்பு வந்து நீங்கள் உணவிற்கு உலகிற்கு உப்பாக இருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது வெறும் உப்பு விளையா விளையாட்டு பொருள் அல்ல இன்னொன்று எவ்வளவு தவறுகளை எவ்வளவு அநீதிகளை எவ்வளவு குற்ற விஷயங்களை எவ்வளவு மோசமான விஷயங்களை உலகம் சைத்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்துக்கு எதற்கு உப்பு எதற்கு இந்த உலகத்துக்கு இவ்வளவு ருசிமிக்க உணவு எதுக்கு இந்த உலகை உணர்வு கொள்ள வைக்கணும் கொஞ்சம் பற்றி கிடங்களேன் கொஞ்சம் பத்தியமாக சாப்பிடுங்களேன் கொஞ்சம் உங்கள் ருசிகள் எல்லாம் இல்லாமல் உங்களுடைய குற்றத்திற்கு உகந்த முன்னையான வாழ்க்கையை வாழுங்களேன் ஒரு ஒரு சீற்றம் இருக்கு இல்லையா அந்த சீற்றம் ஆனால் அந்த சீற்றம் சீற்றமாக வெளிப்பட மறுக்கிறது உப்பை போல் அப்படி மிருதுவாக கனிவாக எளிதாக வெண்மையாக தான் மாறுது எழுத்து அதுதான் எனக்கு எழுதி முடிச்சுட்டேன் கதையை எழுதிட்டேன் வெளியிடறதுக்கு தயக்கமாக இருக்குது என்ன அறம் பாடக்கூடாது ஒரு சமூகத்துக்கு எழுத்தாளன் அறம் பாடக்கூடாது அவன் வந்து என்னதான் நடந்தாலும் அந்த சமூகத்தின் மீது அறம் பாடக்கூடாது ஏன் இப்படி ஒரு அறம் பாடுறனே அப்படின்னு சொல்லி எனக்கு ஆழமாக இந்த கதையை வெளியிட்டதில் ஒரு சிக்கல் வந்து எளி முடிச்சுட்டு படிச்சுட்டே இருக்கேன் படிச்சுட்டே இருக்கேன் இந்த கதை வெளியிடக்கூடாது கதையா வெளியிடக்கூடாத கதையா என்ன பிறகு எனக்கு எங்கேருந்து வந்துச்சு என் மனதுக்குள்ளே எப்படிலாம் வராது இந்த கதைக்கு எங்கேயோ வேறு இருக்கேன்னும் ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்னாடி கிரேக்கத்தினுடைய ஒடிப்பஸ் என்று சொல்லப்படக்கூடிய சோஃபா கலிக்ஸுடைய நாடகம் படிச்சுட்டு இருக்கேன் சோஃபா கிளேஸுடைய நாடகம் எங்கே தொடங்குதுன்னா ஒரு நாடு முழுக்க எல்லா குற்றங்களும் நடக்குது எல்லா மோசமான விஷயங்கள் நடக்குது மக்கள் நோயுடுறாங்க மன்னர் திடீர்னு கேட்குறாரு குற்றத்துக்கு யார் காரணம் ஏன் என்ன குற்றம் எதனால் என் நாட்டில் இவ்வளவும் நடக்குது யாராவது கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா தீர்த்துடுவேனே அப்படின்னு எவர் குற்றத்தை விசாரிக்க தொடங்குகிறாரோ அவர்தான் குற்றவாளி என்று சோபா கிளிக்ஸ் அடையாளம் அப்படியே அப்படி தமிழகத்தினுடைய அரசியலை சோஃபா கிளை செலவுக்கு சொன்னாலே யாரும் இல்லை என்ன நடக்கு என்ன நடக்குன்னு கேட்குற ஆள் யாரோ அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் இன்னொன்று அந்த நாடகம் தொடங்குகிற நேரத்தில் அவன் மனைவி சொல்கிறா என்ன உன் பிரச்சனை இல்லை இந்த நாட்டில் இவ்வளோ பாதிப்பு நடக்கும்போது ஒரு மன்னனாக தெரிஞ்சுக்கிட தெரிஞ்சு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு தீர்த்து வைப்பேன் அப்படின்னு அதுதான் சொல்கிறாங்கல்ல ஏதோ மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு என்ன மோசமான விஷயம் யாரால் நடந்தது எப்படி நடந்தது விரிவாக சொல் அப்படின்னு ஆருடன் கேட்குறாங்க அசரேரி கேட்குறாங்க அசரறி சொல்லுது இந்த ஊரில் ஒருத்தன் வந்து மாபெரும் பாதகம் செஞ்சுருக்கான் மன்னிக்க முடியாத பாதகம் அது அந்த பாதகத்துக்கு நிவாரணம் செய்தாலே ஒழிய மக்களுக்கு நல்வாழ்க்கை கிடையாது அப்போ அவன் கேட்குறான் அந்த பாதகம் செய்தவன் யாருன்னு சொன்னால் அதை அவனை தண்டிச்சிட்டா அப்படின்னு ஆனால் அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போது அந்த சோஃபாகலேஸினுடைய நாடகத்தில் அரசனுடைய மனைவி சொல்கிறா போதும் உண்மைகளை அதிகம் தெரிந்து கொள்ளாதே வாழ முடியாது உண்மைகளை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகம் தெரிகிற வாழ்ந்துகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ வாழ்வது துயரமானது சொபக்கலை உடனே ஒடிப்ப சொல்கிறான் அதை விட துயரமானது பாதி உண்மைகளை மட்டும் தெரிந்திருப்பது முழு உண்மை தெரிந்து அழிந்து போனாலும் பரவாயில்லை பாதி உண்மையோடு வாழ முடியாது உடனே அந்த அரசி சொல்கிறா பெண்களுக்கு பாதி உண்மை போதுமானது முழு உண்மை தேவையில்லாதது அவன் கேட்குறான் ஏன் அப்படின்னு முழு உண்மையை ஆண்கள் தெரிந்த பிறகு அதற்குள் மாட்டிக்கொள்வீர்கள் நாங்கள் பாதி உண்மையைக் கொண்டு இன்னொரு பாதி உண்மையை கண்டுபிடித்து விடுவோம் உலகம் சொல்ல வேண்டியதில்லை சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா வந்து ஓன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் பாதி உண்மை போதும் ஆனால் அவன் தேடுகிறான் உண்மையை கண்டடைகிறான் என்ன கண்டடைந்த உண்மை அவன்தான் அந்த மாபாதகம் செய்தவன் அவன் செய்த மாபாதகம் பாதகம் என்ன அவன் தன்னுடைய தாயை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் தாயோடு உறவு கொண்டிருக்கிறான் தாயின் வழியாக இரண்டு பிள்ளைகளை பெற்றிருக்கிறான் அவனுக்கு தெரியவே தெரியாது தான் திருமணம் செய்து கொண்டது தன்னுடைய தாய் தான் என்று அப்போ அவன் கேட்குறான் இப்போ என்னுடைய பிள்ளைகள் எனக்கு என்ன உறவு என் தாய் வழியாக எனக்கு பிறந்த பிள்ளைகள் எனக்கு என்ன உறவு இன்னொன்று என்னுடைய தாய் எனக்கு தாயா மனைவியா இன்னொன்று விதி ஏன் என்னை கொண்டு போய் வந்து இப்படி என் தாயை திருமணம் செய்ய வைத்தது அதை தெரிந்து கொள்ளாமல் வைத்தது தெரிந்து கொள்ளாமல் வைத்ததோடு அதுக்கு நானே காரணமாகி ஒரு தேசமே அழிவுற காரணமாக இருக்கே அப்படின்னு அப்புறம் தான் சொல்கிறான் இது எதுவுமே உனக்கு தெரிந்து நடந்ததல்ல உனக்கு தெரியாமல் நடந்தது நீ ஒரு தேசத்தினுடைய அரசனை கொண்ட அந்த தேசத்தினுடைய அரசனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்ட அவள் உன் தாய் தாய்தான் உனக்கு தெரியாது நீ கொல்லப்பட்டு விட்டாயுனு தான் உங்கள் அம்மா நினச்சிக்கிட்டே இருந்தா யாருக்குமே தெரியாது மறந்துடு அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறான் எல்லா உண்மைகளையும் தெரிந்த பிறகு எதுவும் தெரியாது போல எப்படி நடப்பது நடக்கவே முடியாது அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் உலகம் என்ன தண்டனை கொடுக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னால் எனக்கு தண்டனை கொடுத்து கொள்ள முடியும் கொடிப்பேச ஒரு தண்டனை அவனுக்கு அவனை கொடுத்துக்கொள்கிறான் என்ன தண்டனை தெரியுமா அவன் தன்னுடைய கண்களை குருடாக்கி கொள்கிறான் எதை வைத்து குருடாக்கி கொள்கிறான் எந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி தன்னுடைய தாய் என்றும் அறியாமல் திருமணம் செய்து கொண்டேனோ அவள் கூந்தலில் சொருகி இருக்கக்கூடிய கூந்தலை மாட்டுகிற அந்த கூந்தலினுடைய அணிகலனை கொண்டு கண்ணை குருடாக்கிறான் குருடாக்கி கொண்டதோடு அவன் வந்து சொல்லுகிறான் இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு எதுவுமே வேண்டாம் சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்குது நான் இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிடுறேன் ஆனால் நான் செய்த தவறின் காரணமாக என் தாய் வழியாக பிறந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறான் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்குறான் அவர்களுடைய குருடாகி போன தந்தையின் முன்னால் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வராங்க அந்த பிள்ளைங்களை அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய துயரமாக இருக்கும் பாருங்கள் அவர்கள் நடுங்க இவனை பிடிக்கிறாங்க அவன் கையில் தடவிட்டு சொல்கிறான் பெற்றோர்கள் செய்த தவறுகளுக்காக பிள்ளைகளை ஒருபோதும் வந்தித்து விடாதீர்கள் இந்த பிள்ளைகள் மீது என்னுடைய குற்றத்தின் நிழலே பட வேண்டாம் உலகம் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கருணையாக நடத்தட்டும் சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு தந்தையாக தாயாக இருப்பதற்கு அருதுகு அருகதை ஏற்றவர்கள் நாங்கள் பல நேரங்களில் அப்படித்தான் பலருக்கும் கிடைச்சிருது அருகதை உள்ளவர்கள் உங்கள் உறவாக இருப்பதில்லை ஆனால் என்ன செய்ய உலகம் உங்களிடம் கருணையாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை ஒப்படைக்கிறான் ஒப்படைச்சிட்டு அவன் வந்து தேசத்தை விட்டு விலகி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறான் ஒடிப்பேசனுடைய நாடகத்தில் ஒடி பின்னணியில் ஒரு பெரிய குரல் ஒலிக்கிறது என்ன அப்படின்னா எப்பெல்லாம் அநீதி எப்போல்லாம் மனிதர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ எப்போதெல்லாம் தீமை இப்படி தன்னுடைய முழு நடனத்தையும் நிகழ்த்துகிறதோ அப்போதெல்லாம் மனிதர்கள் பார்வையை இழந்துடுவாங்க அவர்கள் வந்து தன்னுடைய தன்னை தண்டித்துக்கொள்வதை கொள்வதை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அதை சொல்லுது இந்த உலகம் ஒப்பற்று போகட்டும் அப்படின்னு எங்கே இருந்து எங்கே வருது பாருங்கள் ஒரு எழுத்து எங்கேயோ ரெண்டாயிரத்து வருடத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சோஃபா கிளைஸினுடைய ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளே போய் அவனை எதையோ பண்ணி அவனை படிக்க வச்சு அவனை ஏதோ திங்க் பண்ண வச்சு சம்மந்தமே இல்லாத சென்னை நகரத்தினுடைய யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை இந்த உப்பு மாற்றுகிறது அப்படின்னா இலக்கியம் நீங்களும் நானும் படிப்பது போல நீங்களும் நானும் நினைப்பது போல வெறும் புத்தக வாசிப்பல்ல இது இந்த உலகினுடைய மர்மங்களை உலகினுடைய விந்தையை உலகினுடைய சந்தோஷத்தை உலகினுடைய இந்த அத்தனை நிகழ்வுகளையும் அப்படியே பின்னாடி இருந்து இயக்குகிற அந்த விரல்கள் காட்டுகிற அது அதனால் நிறைய நேரங்களில் எனக்கு தோன்றும் என் வழியாக வந்தாலும் கூட நானே எழுதினாலும் கூட அந்த கவனமும் பொறுப்பும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகத்துக்கு ஒருபோதும் தெரிந்து எந்த வஞ்சனையும் செய்திடக்கூடாது தெரிந்து ஒரு சுடு சுடுசொல்லை கொடுத்து விடக்கூடாது என் பிள்ளைகளாக இருந்தால் என் மகனாக இருந்தால் என் மகளாக இருந்தால் எவ்வளவு வாஞ்சையோடு எவ்வளவு நம்பிக்கையோடு எவ்வளவு கனவுகளோடு அவர்களை நான் நடத்துவேனோ அப்படித்தான் உலகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதை எனக்கு இலக்கியம்தான் கற்றுக் கொடுத்த நண்பர்களே என்றைக்கும் நான் அப்படி நடப்பேன் அப்படின்னு இந்த சபையில் சொல்லி விடைபெறுகிறேன் என்று